நாமத்திலே வாழ்த்துக்கள் இன்னைக்கும் பெந்தை கோஸ்தே நாளை சபை உலகம் எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறது ஸோ அதை பத்தி நான் பேச விரும்புகிறேன் அதே நேரத்தில் நம்ம எக்லீஷியாவை பத்தி பேசிட்டு இருந்தோம் நாள் ராஜ்யத்தை பத்தி பேசினோம் ஸோ இதெல்லாம் எப்படி கனெக்டட் அப்படின்னு சொல்லி இத்தனை ஒரு ஆறு ஏழு வாரமாக வந்து ராஜ்யம் எக்லீஷியா அப்படின்ற காரியங்களை குறித்து பேசியிருக்கோம் ஏன் ஆல்மோஸ்ட் ரெண்டு மாசமா பேசிட்டு இருக்கோம் நமக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி சின்ன சின்னதா விட்டு விட்டா ரொம்ப பேச இன்னும் அது பழகலை அதனால நிறையா ஒவ்வொரு மெசேஜ்லேயும் நிறையா கண்டென்ட் பேசுற மாதிரி ஆயிடுது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அதை வந்து பிரித்து ஒரு நாற்பது நாற்பது நிமிஷமாவது கேட்டுட்டே வாங்க ஆனால் முழுசா கேளுங்க தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா நம்ம வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா நிறையா பைபிள் காலேஜில் வந்து சிஸ்டமேட்டிக் தியாலஜின்னு சொல்லி தருவாங்க சிஸ்டமேட்டிக் தியாலஜினா எல்லாத்தையும் தனித்தனி டப்பாவாக சொல்லி தருவாங்க ரட்சிப்பு அப்படின்னு அப்புறம் பசுத்தாவியானவர் அப்புறம் சிருஷ்டிப்பு அப்புறம் இந்த மாதிரி பாவம் இடெல்லாம் தனித்தனி சப்ஜெக்ட் அதுக்குரிய வாசனங்கள் என்ன ஏதுன்னு சொல்லி ஸோ இப்படி எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து சொல்லி தந்துருக்காங்களா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கதையா பார்க்கணும் பாருங்க அதுலதான் வந்து ரொம்ப முக்கியம் அதை பார்க்கறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதை பார்க்காம இருக்கும் பொழுது தனித்தனியா பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் கொடுத்துடுறோம் ஆனா அப்படி கிடையாது ஒரே கதையா அதனால தான் இந்த ராஜ்யம் அப்படின்ற ஒரு மேட்ரை ஒரே கொடு ஒரே கதையா பார்க்கணும் எக்லீஷியா சரிங்களா எக்லீஷியா அப்படின்னு சொல்ற சபை எதோட தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ராஜ்யத்தோட தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ராஜ்யம் வந்து எதோட தொடர்பு இருக்கு திரியேக குடும்பம் சரிங்களா திரியேக குடும்பம் திரியேக குடும்பம் ராஜ்யம் சபை சரிங்களா இப்ப திரியேக குடும்பத்துல என்னென்னலாம் இருக்கு அன்பு இருக்கு மியூச்சுவல் சம்மிஷன் அப்படின்னா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அர்ப்பணித்து போகிறது அர்ப்பணம் இருக்கு சமாதானம் இருக்கு சந்தோஷம் இருக்கு அதெல்லாம் இருக்கு ராஜ்யத்தில் என்ன இருக்குது வல்லமை இருக்கு அதிகாரம் இருக்கு மகிமை இருக்கு மகிமை மகிமை இருக்கு ஸோ வல்லமை அதிகாரம் மகிமை அன்பு அர்ப்பணம் சந்தோஷ சந்தோஷம் இது ரெண்டத்தையும் சேர்க்கிறது தான் வந்து சபை சரிங்களா இது ரெண்டுமே ராஜ்யமும் திரியேக குடும்ப கலாச்சாரமும் ரெண்டும் சேருகிறது தான் சபை ஸோ சபை வந்து இட் ஹேஸ் டு பி போத் ரிலேஷனல் அண்ட் கவர்மெண்டல் ரைட் கவர்னிங் பாடி அது உறவு சார்ந்ததாகவும் இருக்கணும் ஆளுகிற சபையாகவும் இருக்கணும் ஸோ ரெண்டும் ஒன்று கொண்டு முரண்பட்டதல்ல உலகத்திலே முரண்பட்டதாக இருக்கிறது உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரிலேஷனலாக இருந்தால் ஆர்கனைசேஷனில் எவ்வளோ வேலை செய்ய மாட்டான் அங்கே வந்து அதிகாரம் வல்லமை அத்தாரிட்டி அப்படின்றதெல்லாம் வேற ஆர்கனைசேஷனில் அதே நேரத்தில் அன்பு அப்படி உறவு அப்படின்னா அதெல்லாம் வேற ஆஹ் அப்படியே பழகிட்டோம் பாருங்களேன் இது வந்து இதோட மிங்கிள் ஆகாது அப்படின்னே பழகிட்டோம் ஆனா சபையில வந்து மிங்கிள் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறார் ஆண்டவர் இந்த ரெண்டு மேட்ரையும் மிங்கிள் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறார் அத்தாரிட்டி சம்மிஷன் செலிப்ரேஷன் ஜாய் லவ் சாக்ரிஃபைஸ் இது எல்லாமே எப்படி வந்து ஓ ஒன்னாகுது அன்பு சமாதானம் சந்தோஷம் ஒருவரி ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களா என்றது அந்த எல்லா ஒருவரி ஒருவரும் அப்புறம் ராஜ்யமும் அப்புறம் வல்லமையும் மகிமையும் அதிகாரமும் எப்படி எல்லாமே ஒன்னாகுது அப்படின்றத உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான் என்ன இருக்கு என்ன ஏற்படுத்தப்பட்டிருக்கு சபை ஏற்படுத்தப்பட்டிருக்குது சோ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சரிங்களா ராஜ்யத்தின் சுவிசேஷு பிரசங்கம் பண்ணாரு ஸோ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு ஃப்ளோல வந்து இயேசு பேசுறாரு அது என்ன ஃப்ளோ ராஜ்யத்தின் சுவிசேஷன் இது வந்து பழைய ஏற்பாடு உடைய கண்டினியூஷன் சரிங்களா திரீண்டு அவரா வந்து ராஜ்யத்தை பத்தி திரீண்டு பேச ஆரம்பிக்கல பழைய ஏற்பாட்டுல இருந்து கண்டினியூ ஆயிட்டே வருது அதுல இருந்து அப்படி அங்க பழைய ஏற்பாட்டு விட்ட ஒரு ஸ்டோரி தான் பிக்அப் பண்ணி ஜீசஸ் பேசுறாரு மன தேவனுடைய ராஜ்யம் சமீபத்து இருக்கிறதுன்னு ஸோ ஆனா நம்ம வந்து பழைய பழையற்பாட்டை படிக்காம ஃபர்ஸ்ட் புதிய ஏற்பாடு தானே படிப்போம் ஆஹ் ஏன்னா முத உடனே பழைய ஏற்பாடு இது பண்ணாம புதிய ஏற்பாடு தான் கொடுப்போம் ஆஹ் புதிய ஏற்பாடு கொடுக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு ஏசு சொன்ன உடனே ஈஸியா நம்ம மைண்ட் எங்க போயிருதுன்னா பரலோகத்துக்கு போயிருது ஆனா ஏசு வந்து தேவனுடைய ராஜ்யம் பரலோக ஆஹ் இருக்கிறது மன திருமணங்கள்ன்னு சொல்லும் பொழுது ஏசு பரலோகத்தை மைண்ட்ல வச்சு சொல்லல பரலோகம் போறத மைண்ட்ல வச்சு சொல்லல ஆஹ் அவர் வந்து ஓல்டெஸ்மெண்ட் நேரட்டிவ் ஆஹ் ஓல்டெஸ்மெண்ட் அந்த கதையை கண்டினியூ பண்றாரு பாருங்க இஸ்ரேலுடைய கதையை கண்டினியூ பண்றாரு இஸ்ரேலோட கதை எங்க ஆரம்பிச்சது ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் வந்து எங்க எதுனால வந்தாரு ஸ்டோரி ஆதாமோட கனெக்ட் இந்த வந்து ஆதாமுக்கும் கனெக்டட் ஆப்ரஹாமுக்கும் கனெக்டட் தாவிதுக்கு கனெக்டட் இஸ்ரேவேலுக்கு இஸ்ரேவேல் இஸ்ரேவேலுக்கு கனெக்டட் ஆதாம் ஆபுரஹாம் தாவிது இஸ்ரேவேல் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் கனெக்டடா இருந்தனால யாருக்கும் இயேசுவுக்கும் கனெக்டட் சோ அந்த கனெக்ஷன் ரொம்ப ஏன்னா ஆபுராமுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தார் ஆண்டு ஆண்டுகள் ஆண்டு கொள்ளுங்கள் ஆளுகை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டு கொள்வீர்களாக அப்படின்னு ராஜ்யத்தை கொடுத்தார் ஆஹ் பாவம் செஞ்சுட்டான் அதனால மகிமையற்றவன் ஆகிட்டான் அதெல்லாம் நமக்கு தெரியும் அதே மாதிரி ஆனா என்ன ஒரு முக்கியமான ஆதாம் ஆதாம்ட ஆண்டர் என்ன சொல்லல தம்பி நீ வந்து சரியான பழத்தை சாப்பிட்டேன்னா நான் உன்னை எங்க கூப்பிட்டு போவேன் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன் பூமியில இருந்து உன்னை பரலோம் கொண்டு போயிருவேன் இப்ப நீ பூமியில இருக்க ஏறந்தோட்டத்துல இருக்க நீங்க கரெக்டான தீ ஜீவரிசத்தை சாப்பிட்டீங்கன்னா உன்னை எங்க கொண்டு போயிருவேன் பரலத்தை கூப்பிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்ல பரலோகம் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அல்ல சரிங்களா ஆப்ரஹாமுக்கும் பரலோகம் தத்தம் கிடையாது அப்புறம் பரலவமா வாக்குத்து பண்ணப்பட்டது என்ன சொல்லி கூப்பிட்டு என்ன என்ன கூப்பிட்டு என்ன சொன்னாரு தம்பி உன்னை உன்னை பெரிய ஜாதியாக்குறேன் ஆஹ் உன்னை வந்து பேரை பெருமைப்படுத்துவேன் உன் உன் மூலமா ராஜாக்கள் எழும்புவார்கள் உன் மூலமா தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் உன் மூலமா சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் ஆஹ் உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன் உன்னை ஆசிர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன் சவிக்கிறவன் சவிப்பேன் இப்படிலாம் சொன்னார் அப்புறம் உபகமத்துல இஸ்ரேவல்கிட்ட அதான் சொல்றாரு நீ உன்னை என்ன செய்வேன் பெரிய ஜாதி ஆக்குவேன் எல்லா தேசங்களுக்கு முன்பாக ஒன்னும் வந்து வேற லெவல்ல வச்சிருப்பேன் ஏன்னா நீ வந்து என்னை சேவிக்கிறதுனால உம் நீ என்னோட உடன்படிக்கை இருக்கிறதுனால எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்னு மற்றவங்களுக்கு எல்லாம் காட்டுறக்கு அது மூலமா அவங்களும் வெளிச்சத்துல வந்து என்ன அறிந்து கொள்ளும்படியாய் ஒன்ன வந்து ஜென்டைல்ஸுக்கு புற ஜாதிகளுக்கு வெளிச்சமாய் இஸ்ரேவேலை ஏற்படுத்தினார் சரிங்களா ஆனா இஸ்ரேவேல் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அந்த உடன்படிக்கையில ஃபெயில் ஆயிடுச்சு ஜாதிகளுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டிய இஸ்ரேல் ஜாதிகள் வந்து தேவனை கண்டுபிடிக்கும் இஸ்ரேவேல் மூலமா கண்டுபிடிக்க வேண்டிய இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு ஆனா அந்த ஃபெயில் ஆகும் பொழுது எப்பெல்லாம் ஃபெயில் ஆச்சோ அப்பெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது என்ன உனக்கு ஒரு உன்னிடத்துல இருந்து ராஜா எழும்புவார் உன்னிடத்துல இருந்து ஈசாயின் அடிமரம் முளைத்தெரும்பும் அவர் வந்து என்ன பண்ணுவாரு அரசாளுவார் அவர் அரசாளும் போது எப் என்னென்னலாம் இஸ்ரேல் மூலமா தேசங்களுக்கு நடக்கணும் இருந்ததோ அது எல்லாமே எல்லா தேசங்களுக்கும் நடைபெறும் சோ அதுதான் மேசியா மேசியாவின் ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அந்த ராஜ்யத்தின் மூலமாய் பூமியிலே தேசங்களில் என்னென்ன உண்டாகும் அது ஒரு நீதியின் ஆட்சியா இருக்கும் அப்புறம் சமாதானத்தின் ஆட்சியா இருக்கும் சந்தோஷம் பெருகி ஓடும் சரிங்களா நீதி சமாதானம் சந்தோஷம் இந்த மூணு பாயிண்ட் வச்சுக்கோங்க இதுதான் சரி இஸ்ரேலுக்கும் சரி யாருக்கும் சரி எங்கேயுமே என்ன சொல்லல பாட்டுல எப்பா நீ தேவனை நம்பினா நீ பரலோகம் போகலாம் அப்படின்னு சொல்லல எப்படி பரலோகம் போவது அப்படி என்பது பாட்டின் நோக்கம் அல்ல நான் பரலோகத்தை அதனால நம்பலன்னு சொல்லல அதனால பழைய ஏற்பாட்டு தீர்க்கதிகள் பரலோகம் போகலன்னு சொல்லல மாட்டாங்கன்னு சொல்லல அதெல்லாம் என்னோட பாயிண்ட் இல்லை ஓகே தான் போனாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உன்னை பரலோகம் கூட்டிட்டு போறதுக்காக தான் உன்னை அழைக்கிறேன் நீ வந்து ஆஹ் பின்னாடி போயிட்டு இருந்த ஆப்ரஹாம் உன்னை அழைச்சி நான் என்ன செய்யறேன் உன்னை பரலோங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஆண்டவர் ஆபராம அழைக்கல தாவிதை அழைக்கல தாவி என்ன சொன்னாரு சந்ததி வந்து நித்திய நித்தியமா என்ன என்ன சிங்காசனத்துல வீட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னார் இன் தி ஓல்ட் ஃபைண்ட் திஸ் ஐடியா அபவுட் கோயிங் டு காட்ஸ் ப்ராமிஸ் ஆர் கோயிங் டு ஹெவன் லைஃப் நித்திய ஜீவனோ தேவனுடைய வாக்குத்தத்துவமோ இல்லாட்டி உன்னை எப்படியாவது நான் பரவன் கூட்டி போறேன்றது பழைய பாட்டில் இல்லாத ஒரு கான்செப்ட் சரிங்களா ஆனால் ராஜ்யம் அப்படின்றது பழைய ஏற்பாட்டுல எங்கும் இருக்கிற ஒரு கான்செப்ட் சோ இயேசு வந்து ஒரு நரட்டிவ பிக்அப் பண்றாரு மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன மைண்ட்ல வருதுன்னா டேனியல் பன்னெண்டு வந்திருக்கும் தானியல் பன்னெண்டுல என்ன வருது ஓ மேசியா வருவாரு ஒரு வந்து ஒரு ராஜ்யம் அவருடைய ராஜ்யம் பர்லோகத்தின் தேவன் அவருடைய ராஜ்யத்தை பூமியிலே சாபிப்பார் அவருடைய ராஜ்யம் மற்ற எல்லா ராஜ்யங்களையும் நொறுக்கி போடும் அந்த கல் பெருகி 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 பூமியை நிரப்பும் அதெல்லாம் தான் மைண்ட்ல வந்திருக்கும் ஏன்னா மேசியா வந்து ராஜ்யத்தை பூமியில சாபிப்பார் மற்ற ராஜ்யங்களுக்கு எல்லா ராஜ்யங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கும் எல்லா மற்ற மலைகளுக்கு மேலாக சியோன் மலை உயர்ந்திருக்கும் அப்படின்னா அதெல்லாம் வந்து மேசியாவோட அட்டாச்சுடு டுவெல்லிங் பிளேஸ் டுவெல்லிங் பிளேஸ் கிங்டம் டுவெல்லிங் பிளேஸ் கிங்டம் டெம்பிள் கிங்டம் சரிங்களா சியோன் எருசலேம் பர்வதம் அந்த மலையில தான் தேவாலயம் இருந்தது அதுதான் தேவன் தங்கும் ஆலயம் அதிலிருந்து மேசியா அரசாழ்வார் டுவெல்லிங் பிளேஸ் டெம்பிள் இதெல்லாம் ரிலேட்டட் இது பாருங்க தேவ ஆலயம் அப்படின்னா என்ன அவருடைய பிரசன்னம் தங்கும் இடம் அதுதான் தேவாலயம் டுவெல்லிங் பிளேஸ் சரிங்களா தங்கும் இடம் ரெண்டாவது என்னது இது ராஜ்யம் தேவாலயத்திலிருந்து அரசாழ்வார் மேசியா மேசியாவின் ஆளுகை சோ மேசியாவின் ஆளுகை ராஜ்யம் தேவாலயம் இதெல்லாம் என்னது கனெக்டடான மேட்டர் சரிங்களா நல்லா வச்சுக்கோங்க சோ ஏசு கிறிஸ்து வந்து சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யம் சமீபத்திற்குன்னு சொல்லும் பொழுது நமக்கு கேக்குற மாதிரி அங்க உள்ள யாருக்கும் கேட்கல ஓ இயேசு நம்மளெல்லாம் பரலோகம் கூட்டு போக வந்திருக்காரு அப்படின்னு யாரும் மைண்ட்லயும் வரா வந்திருக்காதுங்க அவங்களுக்கு அப்பாடி ரோமர்களந்து விடிவு காலம் சமீபம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாரு ஆஹ் அப்படின்னு சொல்லிதான் வந்து இயேசுவ பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க ஏனென்றால் அவரு அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு நல்லா கவனிக்கும் இந்த பரலோகம் போகிறோம் பரலோகம் போகணும்னா ஏசுவை பிலீவ் பண்ணு பரலோகம் போகணும்னா ஏசுவை பிலீவ் பண்ணு ஏசுவை பிலீவ் பண்ணேன்னா உன்ன பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார்னு சொல்லி சொல்ற ஒரு மேட்டர் வந்து பைபிளில் இல்லாத ஒரு மேட்டர் சரிங்களா யோவான் பதினால தயவுசெய்து சொல்லாதீங்க ஏகப்பட்ட தடவை யோவான் பதினாலு என்ன அப்படின்றத சொல்லிட்டேன் ஸோ அதை போய் பழைய மெசேஜஸ் கேளுங்க ஸோ பரலோக ராஜ்யம் அப்படின்னு என் சொல்லும் பொழுது ஹி இஸ் நாட் டாக்கிங் அபவுட் டேக்கிங் யூ அவுட் ஆஃப் எர்த் டு அனதர் பிளேஸ் கால் ஹெவன் பூமியிலிருந்து உங்களை எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது குறித்து பழைய ஏற்பாட்லயும் இல்லை புதிய ஏற்பாட்லயும் இல்லை பல சரி புதிய ஏற்பாட்லேயும் இருக்கிறது ஒன்று தான் தேவனுடைய ராஜ்யம் அவருடைய குடும்பம் மூலமாய் அவருடைய குமாரர் குமார்த்திகள் மூலமாய் ஏன்னா ஆதாம் வந்து அவருடைய குமாரன் குமார்த்தியாக ஆதாமல் உருவாக்கப்பட்டார்கள் சோ அவருடைய குமார குமார்த்திகள் மூலமாய் அவருடைய ராஜ்யத்தின் கலாச்சாரம் திரிய குடும்பத்தின் கலாச்சாரத்தின் மூலமாக அவருடைய அப்படின்றது தாங்க பழைய பாட்டிலையும் மெசேஜ் புதிய மெசேஜ் அது எப்படி நிறைவேறுச்சு அப்படின்றதுதான் பார்க்கணும் சரிங்களா சோ தேவன் வந்து மனுஷனை தங்கு மாலயமா உண்டாக்குனாரு ஆஹ் அவனுடைய சரீரத்தை தங்கு மாலயமாக உண்டாக்குனாரு ஆஹ் அப்படி உண்டாக்கும் பொழுது இந்த இதெல்லாம் நடக்கணும் இந்த ராஜ்யம் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு வச்சிருந்தாருனா ராஜ்யம் பூமியில் யார் மூலமா வரணும்னு நினச்சிருந்தாருன்னா த்ரூ அ மேன் ஹூ ஹஸ் காட் இன் டுவெல்லிங் சரிங்களா இவன் மூலமா தான் ராஜ்யம் வரணும் ஒரு மனுஷன் இருக்கணும் அந்த மனுஷன் குள்ள யார் இருக்கணும் தேவன் வாசமாக இருக்கணும் தேவன் வாசமாயிருக்கும் இதுதாங்க இவன் மூலமா தான் என்ன வரணும்னு வச்சிருந்தாரு ராஜ்யம் வரணும்னு வச்சிருந்தாரு சோ தான் வந்து ஜீவ விருச்சத்துல வச்சிருந்தாரு நீ ஜீவ விருச்சத்தை சாப்பிட்டிருந்த மனுஷன் வந்து என்ன சொல்வான் தேவன் தங்கும் ஆலயமா அவனே மாறிப்பான் இருப்பான் தேவனோடு மாத்திரம் இருக்கிறது அல்ல தேவனே உள்ள இருக்கிறதாக நல்லா கவனிங்க ஆதாம் தேவனோடு இருந்தான் தேவன் மனுஷனோடு சரிங்களா இது என்னது இது வந்து தேவனுடைய சித்தம் பரிபூர்ண சித்தம் அல்ல நல்லதுதான் மனுஷனோடு என்பது ஆனா அது பரிபூர்ண சித்தம் அல்ல அடுத்து என்னது தேவன் மனுஷனுக்காக ஃபார்மேன் சரிங்களா வித் மேன் ஃபார் மனுஷனுக்காக அப்படின்றது காட் இஸ் ஃபார் அஸ் காட் இஸ் ஃபார் இஸ்ரேல் ஃபென்டாஸ்டிக் பட் நாட் பர்ஃபெக்ட் சரிங்களா நல்லதுதான் ஆனா அது தேவனுடைய இருதயம் இல்ல தேவனுடைய இருதயம் என்னது தேவன் மனுஷனில் இன் இன் மேன் ஆர் இன் அஸ் யஸ் அஸ் வாசமாயிருப்பதே அவருடைய சித்தமா இருந்தது மனுஷனில் என்ன மாம்சத்தில் நல்ல மாம்சத்தில் தேவன் மாம்சத்தில் ஜீ வருஷத்தை அவனுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமா மாறி இருக்கும் தேவனோடு மாத்திர மாட்டான் தேவனே அவனில் சோ அதுதான் அதுக்காக தான் தேவனை உண்டாக்குனார் ஒரு பெர்ஃபெக்ட் யூனியன் அது வந்து என்ன ஆயிடுது சும்மா பேசிட்டு போறது இல்ல ஓ டெய்லி சாயந்திரம் தேவனை வந்தாரு பேசினாருன்றது இல்ல ஒன்றாக்கப்பட்டிருப்பார் சரிங்களா யூனியன் ஐக்கியம் யூனியன் இதுதான் நடந்திருக்கும் ட்ரீ ஆஃப் லைஃப் சாப்பிட்ருந்தானா ஸோ இதுதான் டெஸ்டினேஷன் இதுதான் கோல் அவனை வந்து பரவன் கூட்டு போகிறது கிடையாது நல்லா கவனிங் சரிங்களா ஸோ பாவம் சிங் தான் மகிமேற்றவன் ஆகினா ஸோ தேவனின் தங்கம் வாசஸ்தலமாக மாறல ஸோ அந்த ரெஸ்டரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது அப்போ வந்து டேபர்னாக்கள் வருது ஆசிரிப்பு கூட ஆரம் வருது தேவாலயம் வருது அதெல்லாம் வந்து தேவன் தங்கம் வாசஸ்தலங்களாக இருக்கிறது ஆனால் அதெல்லாம் என்னது வெறும் ஃபாரஸ்ட் வித்தஸ் தான் ஃபாரஸ்ட் வித்தஸ் தான் ஆனா இன்னஸ் கிடையாது ஸோ முதல் முதல்ல ஏசு சீனுக்குள்ள வர்றார் என்ன வார்த்தை மாம்சமானது மாம்சமாகி நமக்குள்ளே இன்னும் நமக்குள்ளே தங்கினார்னு வருது இல்லை மாம்சமாகி மாம்சமானார் அது கிரீக்ல பார்த்தீங்கன்னா டேபர் நாக்கில் அமங்கஸ் நம்மகிட்ட என்ன பண்ணாராம் கூடாரம் போட்டார் உம் சோ இப்ப மாம்சம் மாம்சம் இருந்த இயேசு சரிங்களா அந்த தான் ஃபர்ஸ்ட் யார் வரா தேவன் வாசமா இருக்கிறார் தேவன் வாசமா இருக்கிறார் சோ மாம்சத்துல தேவன் வாசம் பண்ணது அவர் நிறைய பேர் மேல பழைய பாட்டுல வந்துட்டு போனாங்க சரிங்களா ஒரு வேலையை செய்யறதுக்காக வருவாருக்கா வந்தாருக்கா வந்தாரு யாரு எந்த மனுஷனிலையும் என்ன செய்யல அவர் வாசம் பண்ணவே அவரு பல கிறிஸ்துல தான் முதல் முதல்ல பரிசுத்தாவினர் வந்து தங்கி இருக்கிறார் தேவன் வாசமாயிருக்கிறார் சோ ஹி வாஸ் நாட் ஓன்லி மேன் ஹி வாஸ் மேன் ஹூ ஹேட் இன்ட்வெல்லிங் காட் தேவன் தங்கும் ஆலயமாய் மனுஷனாக இயேசு இருந்தார் சரிங்களா இயேசு வந்து எப்படி அப்படி ஆனாரு தேவன் தங்கும் ஆலயமாய் எப்படி மாற முடிஞ்சது அவரால் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசன் என்னன்னா ஒரு ரீசன் ஒரே ரீசன் என்னன்னா ஆவியான் நல்லா கவனிங்க பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை காட்மேனா ஆக்குனது சரிங்களா ஏன் ஏன்னா ஹி வாஸ் பார்ன் ஆஃப் த ஸ்பிரிட் அவர் பரிசுத்தாவியானோனால் தான் பிறந்தார் பரிசுத்தாவியானால் நிரப்பப்பட்டார் அப்புறம் நடத்தப்பட்டார் நித்திய ஆவியின் மூலமாக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் பரிசுத்தாவியர் மூலமா தான் ஒப்பு கொடுத்தார் கடைசில மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டார் சரிங்களா இதெல்லாம் இயேசு செஞ்சார் இது மாத்திரம் இல்லை பத்தாம் அதிகாரம் ஆஹ் ஃபர்ஸ்ட் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு படிங்களேன் அப்போ சிலர் ரெண்டு இருபத்தி ரெண்டு படிப்போம் அப்புறம் பத்து முப்பத்தெட்டு சரிங்களா ரெண்டு இருபத்தி ரெண்டு பத்து முப்பத்தெட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டுல என்ன போட்டிருக்கு இஸ்ரேவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்னங்க நஸ்ரேனாகிய இயேசுவை நஸ்ரேனா நசுரே

அது வந்து ஒரு இழிவான சொல் பாருங்களேன் சோ ஆனா தேவன் என்ன பண்ணாரா ஆஹ் அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் வெளிப்படுத்தினார் அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டுல என்ன வருது அதுல நசரேனாகிய இயேசுவை தேவன் என்ன பண்ணாருங்க நசரேனாகிய இயேசுவை சோ இது மனுஷன் சரிங்களா நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த பரிசுத்த ஆவியினாலும் தென் அடுத்து என்னது உம் வல்லமையினாலும் வல்லமை ரெண்டு மேட் பர்சுத்தாவி வல்லமை பர்சுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுட்டித்துந்தார் சோ how god anointed jesus with holy ghost power and he went around doing good setting free from the oppression of the enemy and healing healing them all, healing them all. so 예수 கிறிஸ்து எப்படி அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ முடிந்தது அப்படிን பாத்தினா ஏதால பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினதுனாலே அவர் செய்யக்கூடிய காரியங்களை செய்ய முடிந்தது அப்படி செய்ய என்ன பிரசங்கம் பண்ணாரு ராஜ்யம் வந்திருக்குன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாரு ராஜ்யம் வந்திருக்குன்னு பிரசங்கம் மாத்திரம் பண்ணல என்னவும் பண்ணாராம் செய்தும் காட்டினாராம் நான் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஓல்டஸ்ட்மெண்ட்டோட ஸ்டோரி கிங்டம் நரக்டிவ் அதை தான் ஏசு பிக்கப் பண்ணி பேசுறாரு பிக்கப் பண்ணி ராஜ்யத்தின் சுவிசேஷம் பேசுறாரு ஆனால் அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசுறதுக்கு அவர் வந்து வெறும் மனிதனாக இருந்தா, அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது ஹி ஹேட் டு பி அ காட்மேன் தேவன் தங்கும் ஆலயமா இருக்கணும் எப்படி ஆதாம் வந்து ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டிருந்தா எப்படி தேவன் தங்கும் ஆலயமா இருந்து ராஜ்யத்தை ஸ்தாபித்திருப்பானோ பூமி எங்கும் ராஜ்யத்தை ஸ்தாபித்திருப்பானோ தேவன ராஜ்யத்தை அதே போலவே இப்போ இயேசு பர்சுத்தாவியனால் பிறந்தவராய் பர்சுத்தாவியனால் நடத்தப்படுகிறவராய் பர்சுத்தாவியனால் கர்ப்பந்தரித்த மாத்திரில் பிறந்து வழிநடத்து வளர்கிறவராய் பர்சுத்தாவியனாலே நிரப்பப்பட்டவராய் ஹி வாஸ் ஃபில்டு வித் ஸ்பிரிட் விதவுட் மெஷர் அளவில்லாமல் ஆவியை அவர் மீது பொழிந்திரம் சோ இயேசுக்கு ஆவி எப்படி ஊற்றப்பட்டது அளவில்லாமல் ஊற்றப்பட்டது அந்த அளவில்லாமல் ஊற்றப்பட்ட அந்த ஆவியினாலே இயேசு என்ன பண்ணாரு போற இடமெல்லாம் சுகமாக்கினாரு பிசாசுகளை அகற்றினாரு அந்த அகற்றதுனால என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் தெயு பன்னிரெண்டு இருபத்தி எட்டு நான் தேவனுடைய ஆவியினாலே நான் தேவனுடைய தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே வந்து இருக்கிறதே சோ தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி ஏசு கொண்டு வந்தார் தேவனுடைய ராஜ்யம் வருது 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 வருதுன்னு சொன்னாங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிங்டம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ வந்து ஏசுவை ஏன் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஓகே இவர் இப்படியாவது இப்போ ரோமன்ஸோட போய் ரோமர்களோட சண்டை போட்டு சீசரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இவர் வந்து என்ன செய்வார் தேவாலயத்தில் உட்காந்து அரசால் ஆரம்பிச்சுவார் சீசர் எப்படி ரோம்ல உட்காந்து உலகத்தையே ஆள்றாரோ அதே போல நம்முடைய மேசியா வந்து எருசுலேம்ல சியோன் மலையில இருக்கிற தேவாலயத்துல உட்கார்ந்து உலகத்தையே அரசாள்வாரு அவருடைய ராஜ்யம் வரும் இஸ்ரேவேலின் ராஜ்ஜியம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு தான் ஏசோ ஃபாலோ பண்றாங்க ஆனா அவரு சொல்றாரு எப்பா நான் என்னுடைய ராஜ்யம் எப்படி வருதுன்னா தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்தும் பொழுது சோ இது இன்னொரு இடத்துல வசனத்துல வாசிக்கிறோம் தேவகுமாரன் எதற்காக வெளிப்பட்டார்னு சொல்லி தேவகுமாரன் சன் ஆஃப் காட் பர்பஸ் இதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் வழிபட்டாரு கிரியைகளை கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் சரிங்களா சோ குமாரன் வெளிப்பட்டதற்கு காரணம் பிசாசின் கிரியைகளை பிசாசின் கிரியைகளை என்ன செய்யணுங்க நல்ல கவனிங்க பிசாசன் கிரியைகளை அழிப்பது என்னது தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதுல ஒரு முக்கியமான பங்கு ரெண்டு மேட்ரு சரிங்களா தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதுல ஒன்னு முக்கியமான மேட்ரு நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் தேவனுடைய கலாச்சாரம் திரியேக குடும்பத்தின் கலாச்சாரம் ஸ்தாபிக்கப்படணும் அதுதான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும் ஆனா தேவனுடைய கலாச்சாரம் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேஸ் பண்ணணும் பாருங்க பிசாசு பண்ற மாற்ற அழிக்கணும் பிசாசின் கிரியைகளை அழிப்பதிலே தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுகிறது அப்படி அழிக்கிறதுனாலே உங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கிறதே தேவனுடைய ஆவியினாலே சோ தேவனுடைய ரா குமாரன் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகின் கிரியைகளை அழிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுகிறது புரியுதுங்களா தேவனுடைய குமாரன் ஹுயோஸ் சரிங்களா தேவனுடைய குமாரன் பர்சுத் தேவனுடைய ஆவியனாலே பிசாசின் கிரியைகளை அளிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் பூமியில வருகிறது இதைதான் இதேதான் செய்யும்படியாகவும் ரெண்டு ரெண்டு பேரா அனுப்புனார் அனுப்பி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாலும் ஆனாலும் சீசர்களுக்கு புரியவே இல்லை என்ன புரியவே இல்லை ராஜ்யம்னா என்ன அப்படின்றது புரியல அவங்க இன்னுமே எதைதான் யோசிச்சிட்டே இருக்காங்க பொலிட்டிக்கல் கிங்டம் தான் யோசிட்டே இருக்காங்க சோ இயேசு மறிச்ச உடனே இவங்களுக்கு இவங்களுடைய ராஜ்ஜியத்தின் கனவுகள் எல்லாம் தூக்கி கனவுல மண்ணை மாறி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு சரிங்களா ஏசுவை புதைச்சதோட சேர்த்து இவங்க எதையும் புதைச்சிட்டாங்க இவனுடைய ராஜ்யத்தின் கனவையும் புதைச்சிட்டாங்க நல்லா நம்பணும்டா மூன்றரை வருஷம் தேவை இல்லாமல் இவரை நம்பி போய் வேஸ்ட் ஆயிடுச்சு என்னத்தை அப்படின்னு சொல்லி இனிமேல் அவன் வீட்டை பார்த்துட்டு போக வேண்டிதான் போய் போய் ஊரெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு நாங்கள் பாருங்க மேசியா வந்திருக்காரு அவர் எங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு மேசியா எங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு நாங்கள் தான் அப்படின்ட்டு இருக்கானுங்க அவங்களுக்குள்ள நீ வரும்பொழுது லெஃப்ட்லயாரு ரைட்ல யாரு அப்படின்னு சண்டை போய்கிட்டு இருக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கு இவங்க வேற லெவல்ல கனவு கட்டி வச்சிருக்காங்க ஏசும் எப்பப்பெல்லாம் ராஜ்யத்தை பத்தி பேசினாரோ தன்னுடைய மரணத்தை பத்தியும் பேசிட்டே இருந்தாரு புரியவே இல்லை இடையில வந்து நீங்க மறக்க கூடாதெல்லாம் பேசிட்டு சொல்லி பாக்குறாப்புல உடனே ஏசு வந்து அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்றாரு அவனுக்கும் புரிய மாட்டேது என்னடா வந்துட்டு ராஜ்யம்ன்றாரு அரசாளுகைன்றாரு ஆளுகைன்றாரு இது பண்றாரு வல்லமை இருக்குது அதிகாரம் இருக்கு பயங்கரமா பண்றாரு இவருக்கு இருக்க அட்வான்டேஜ் வேற யாருக்குமே இல்ல ஏன்னா பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் ஏசு ஏசு கூட நீங்க இருக்கீங்க பன்னெண்டு பேரு ஆஹ் அவரு மனுஷமா தான் இருக்காரு ஆனா வந்து மனுஷன் மாதிரி இல்லை சரிங்களா நம்மள தான் இருக்காரு நம்மளை மாதிரி சாப்பிடறாரு நம்மள மாதிரி தூங்குறாரு நம்மள மாதிரி இருக்காரு நம்மள மாதிரி தான் ட்ரெஸ் பண்றாரு சாப்பிடாரு குளிக்கிறாரு எல்லாமே பண்றாரு நம்மள மாதிரி தான் ஜோக் அடிக்கிறாரு சிரிக்கிறாரு பிள்ளைங்களோட விளாடுறாரு எல்லாமே பண்றாரு ஆனா மனுஷன் மாதிரி மாத்திரம் இல்ல தேவனால செய்ய முடியற எல்லா காரியத்தையும் செய்றாரு உயிரோடு எழுப்புறாரு நாலு நாள் ஆனாலும் பரவாயில்ல வெளியே வானா வெளியே வரான் சரீரம் வந்து அழுகி போனாலும் பரவாயில்ல வானா அப்படியே புதுசாக திரும்பி வரான் காற்று காற்றோட பேசுறாரு புயலோட பேசுறாரு எல்லாம் கேட்குது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரெட்டை மல்டிப்ளை பண்றாரு தண்ணி மேலே நடக்கிறாரு சடக்குன்னு தள்ளி விட்டா மறைஞ்சிடுறாரு என்னென்னவோ பண்றாரு ஸோ ஹி ஹேட் அன் அண்ட்யூ அட்வான்டேஜ் ஹி ஹேட் அண்ட்யூ அட்வான்டேஜ் தேவனுடைய ஆவி அவருக்குள்ள இருக்கிறதுனால அவர் மேல இருக்கிறதுனால அவரால் நடத்தப்படுகிறதுனால அவருக்கு ஒரு பயங்கர அட்வான்டேஜ் இருந்தது மற்றவங்க நார்மலா இல்லாதவங்களுக்கு இருந்த அட்வான்டேஜ் இருந்தது இந்த தேவனுடைய ஆவியின் மூலமா அவர் எதை ஆக்சஸ் பண்ணிட்டே இருந்தாரு தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்றாரு ஆக்சஸ் பண்ணிட்டே இருக்காரு தேவனுடைய ராஜ்யத்தை ஆக்சஸ் பண்றாரு அஞ்சாயிரமா மல்டிபிளை ஆச்சுன்னு சொல்றோம்ல அந்த மீதி தொள்ளாயிர நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்ப எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க ராஜ்யத்துல இருந்து எடுக்கிறாரு கண்களுக்கு காணக்கூடாததா இருந்தாலும் அது ஒரு மிகவும் உண்மையான ராஜ்யமா இருக்கிறது அதுல இருக்கிற வல்லமை அதிகாரம் வந்து இந்த காணக்கூடிய உலகத்தை வந்து மாற்றுகிறதா இருக்குது பாருங்க சோ அந்த அந்த அதுதான் சொல்றாரு நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசை துரத்தும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வருகிறது சோ கண்ணுக்கு தெரியாத பிசாசு கண்ணுக்கு தெரியாத வார்த்தை சரிங்களா போ அப்படின்றாரு உடனே அந்த பிசாசு போயிடுது அப்படி தெளிவாயிடறான் காது கேட்காதவங்க காது கேட்குதே பேசுற ஸோ இவங்களால புரிய முடியல எப்படி இந்த பிசிக்கல் வேர்ல்ட் வந்து அது புயலாக இருக்கட்டும் மனுஷனுடைய சரீரமாக இருக்கட்டும் இல்லாட்டி மீனாக இருக்கட்டும் இல்லாட்டி அப்பமாக இருக்கட்டும் இல்லாட்டி போனவனாகவே இருக்கட்டும் எப்படி இந்த உலகம் இந்த உலகம் எப்படி இவருக்கு இவரு இப்படி சப்ஜெக்டடாக இருக்குன்னு பார்த்தா அவர் அது மூலமாக தான் ராஜ்யத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்றார் என்ன பண்றாரு வெளிப்படுத்தினார் ராஜ்யத்தின் மகிமையை இது தண்ணீரை திராட்சரசமா மாற்றினது மூலமாக அவருடைய மகிமை வெளிப்பட்டது மகிமைன்றது என்னது இஸ் கனெக்டட் வித் கிங்டம் சரிங்களா அவருடைய ராஜ்யத்தின் மகிமை எல்லாமே தேவா அவருடைய ஆவியினாலே அவர் செய்த காரியங்களை வச்சு பயங்கரமா வெளிப்பட்டது சோ அதனால இவங்களுக்கு ஒரு பக்கம் ஏ இவர் மேசியாவை இல்லன்னா வேற யாருமே மேசியாவை இருக்க முடியாது ஏன்னா அது வரைக்கும் மேசியா மேசியான்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் சும்மா வந்துகிட்டு பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு திருடிக்கிட்டு அவனுங்களை பணக்காரனுங்களை கொண்டுட்டு அவன்கிட்ட இருந்து காசு எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அப்படிதான் பேராளாயிட்டு பெரிய ஆகிட்டு இருந்தானுங்க நேம் சம்பாதிச்சுட்டு இருந்தானுங்க அவனுங்களால் செய்ய முடிஞ்சதே கத்தி கம்படா தூக்கிட்டு போய் பணக்காரங்களை கொண்டு அவனுகிட்ட இருந்து காசு எடுத்துட்டு ஏழைகள்கிட்ட கொடுத்து ஏ நாம் யூதர்கள் அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமாக கட்சியை பில் பண்ணிட்டு இருக்காங்க வந்து ஓ அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாருங்க ஆனா இவர் வந்து கத்தி கம்படான்னு போல சண்டன் போல ஆனா வந்து அவனுங்களை கொள்ளையடிச்சு இவருங்களுக்கு கொடுக்கல அப்படியே அஞ்சப்பத்தை எடுத்து மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறாரு உடனே அடுத்த செகண்ட் யோசிச்சிட்டாங்க இவரு ராஜா அப்படின்னு ராஜாவாக்க வாக்க பலவந்தம் பண்ணினாருக்கலாம் அவன் மல மறைஞ்சு போயிட்டாரான் அவங்க இருந்து ஓடிய போயிட்டாராம் ஏன்னா அவங்க விட்டா வந்து தூக்கிட்டு போயிடுவானுங்கன்னு சொல்லி ஸோ அவங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எந்த மேசியான்னு தன்னை சொன்ன எவனுமே செய்யாத ஒரு மேட்ரை இவரால செய்ய முடியுது இவருடைய வாயிலே அர்த்த வல்லமே இருக்கு பரிசையர்கள் பரிசேர்கள் பேச பேசுற மாதிரி இவர் பேசலையே இவர் அதிகாரத்தோடு பேசுகிறார் ஓ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே இவர் என்ன மனுஷனா இருப்பார் அப்படின்ற லெவல்ல ஒரு அந்த அட்வான்டேஜ் ஆகிய இயேசுக்கு எப்படி வந்ததுன்னா பரிசுத்தாவினர் மூலமா வந்தது ஏன்னா அந்த பரிசுத்தாவினர் மூலமா தான் அவர் எதை ஆக்சஸ் பண்ணாரு மனுஷனாக இருந்தும் ராஜ்யத்தை ஆக்ஸ் ஆக்சஸ் பண்ணார் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார் நல்லா கவனிச்சிட்டே வாங்க சரிங்களா இப்படி கவனிச்சிட்டே வரும் பொழுது அவர் வந்து இப்போ சிலுவைக்கு போகிறத பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார் சிலுவைக்கு போகிறத பற்றி பேச ஆரம்பிக்கும் போது அவர் அப்புறம் சொல்கிறாரு நான் வந்து அப்பா பிதாட்டிருந்து வந்தேன் நான் பிதாட்ட போக போகிறேன் அப்படின்லாம் சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு ஃபீலிங்ஸ் ஆகும்போது என்ன சொல்றாரு யோவான் பதினாறாம் அதிகாரம் அஞ்சாவது வருஷம் பதினாறு அஞ்சு இப்பொழுது நான் என்னை அனுப்பினரிடத்திற்கு போகிறேன் எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என்னது நான் போறேன் என்னை அனுப்பின இடத்துல போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க இருதயம் என்ன செஞ்சிருச்சு துக்கத்தினால் நிறைஞ்சிருச்சு ரொம்ப சோர்வாயிட்டான் என்னடா இவரை நம்பி வந்து இவர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரு அப்படின்ற கனவு கோட்டையை கட்டி இவர பின்னாடி மூன்றரை வருஷம் பொண்டாட்டி பள்ளி விட்டுட்டு சுத்து சுத்தன்னு சுத்து வெயிலும் மழையிலும் சரி நம்மளும் எப்படியாவது கஷ்டப்பட்டோம் கட்சிக்காக உழைத்தோம் ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இருந்தா இவர் திடீர்ட்டு வந்து நான் என்ன அனுப்பினர்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு என்ன ஒண்ணு புரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டான் உங்களிருந்த என் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்னங்க நான் போகிறது பிதாட்டர் நான் போகிறது உங்களுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நல்லா கவனிங்க நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இத சீசர்களும் அன்னைக்கும் நம்மள இன்னைக்கும் நம்மளும் நம்மள பாருங்க இயேசு இந்த பூமியை விட்டு போனது வரமேரி சென்றது என்ன விதத்துலங்க நமக்கு பிரயோஜனம் என்ன விதத்துல பிரயோஜனம் அவர் இருந்திருந்தாலாது கொரோனாவை நிறுத்திருப்பாரு ஆஹ் அவர் அது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்படி இப்படி ஃப்ளைட்டை கிட்டு ஃப்ளைட்டை கிட்ட ஏதாவது பிடிச்சி அவர்கிட்ட போய் நம்ம வந்து நம்ம அற்புதத்தை பெற்றுக்கலாம் என்ன விதத்துல அவர் போனது நமக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனும் அவரே சொல்லிடுறாரு பாருங்களேன் நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேன் ஆயில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன் ஸோ சொல்லிட்டாரு பாரு நான் இங்கே இருந்துட்டு இருந்தேன்னா என் டச்ல யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் நன்மை ஸோ உலகமே என்ன தேடிதான் வரணும் அதற்காக நான் வரல நான் வந்தது உங்களை எழுப்புறதற்காக உங்களை வந்து என்ன மாதிரி எழுப்புறக்காக தான் வந்திருக்கேன் ஆனால் அது நான் போல நடக்காது ஆனால் நான் போனால் பரிசுத்தாவினர் படுவார் பரிசுத்தாவினர் பொழிந்தரலைப்படும் பொழுது அவர் வந்து தேற்றவாளன் ஆகிய பர்சன் உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்வாரு என்னென்ன செய்வாருன்னு போட்டிருக்கு அதையும் படிச்சிருவோம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்னதுங்க மூன்று மேற்ற குறித்து பாவத்தை குறித்தும் அப்புறம் நீதியை குறித்தும் அப்புறம் நியாய தீர்ப்பு குறித்தும் இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு எல்லாம் என்ன நினச்சுக்கிறாங்கன்னா பரிசுத்தாவியனர் அப்படியே பெருசா அப்படி நகம் வச்சுட்டு உள்ள உட்காந்துருப்பாரு நம்ம எது தப்பா செஞ்சாலும் அப்படின்னு சொல்லி குத்தி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க பரிசுத்தாவினர் குத்தி காட்டுவாரு இது பண்ணுவாரு குத்தி காட்டுவார் உணர்த்துவார் கண்டித்து உணர்த்துவார் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லும் போது இவங்க பேஸ் எல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஆனா ஆண்டவர் வந்து தெளிவா வந்து இந்த மூணுத்தையும் சொல்லி யார் எந்த எதை எதை எந்தெந்த குரூப்புக்கு பண்ணுவாரோன்றதையும் தெளிவா அடுத்து திருப்பி சொல்றாரு அடுத்த வசனத்திலே அவர்கள் என்னை விசுவாச விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும் சரிங்களா ஹி வில் கன்விக் த வேர்ல்ட் ஆஃப் சின் சரிங்களா அவர்கள் நீங்கள் சொல்லல உங்களுக்கு உங்களை வந்து உங்களை குறி உங்களுக்கு வந்து பாவத்தை குறித்து உங்களை கண்டித்து உணர்த்துவார்னு சீசர்கிட்ட சொல்லல அவர்கள் என்னை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்தும் பாவங்களை குறித்து இல்ல பாவத்தை சிங்குலர் என்ன பாவம் ஆஹ் அவர்களை நம் அவிசுவாஸ் சரிங்களா அவிசுவாசம் அவிசுவாசம் அன்பிலீப் என்ற பாவத்தை குறித்து உலகத்துக்கு என்ன செய்வாராம் பரிசுத்தாவியானவர் உணர்த்துவார் ரெண்டாவது என்னது நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்து சோ நம்ம பார்க்க முடியல இப்ப ஏசு கண் இந்த கண்ணுக்கு பார்க்க முடியல அதனால பிதாட்ட போயிட்டாரு பார்க்க முடியல அதனால பரிசுத்தாயனர் வர்றது உங்களுக்கு அட்வான்டேஜ்னு சொல்றாரு என்ன அட்வான்டேஜா நம்மகிட்ட வந்து எதை குறித்து சொல்லுவாரா நீதியை குறித்து சொல்லுவாரா ஏன் நீதியை குறித்து சொல்றாருன்னா இந்த நீதி தான் நம்மளும் பிதாட்ட போய் தைரியமா ஏசு பேசுற மாதிரியே பேச வைக்கக்கூடிய ஒரு மேட்ரு தான் அந்த நீதி சரிங்களா இட் இஸ் The righteousness that கிவ்ஸ் யூ ஆக்சஸ்

என்ன ஒரு அனுமதி இருந்ததோ அதே தைரியமும் அனுமதியும் உங்கள்ட்ட இருக்குன்றதுதான் நீதி சோ பர்சுதாயனர் வந்து என்ன பிரயோஜனம் என்ன இப்ப ஏசு பிதாட்டை பேசுறதையே வச்சுட்டு சைட்ல வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்க வேணாம் வேங்க நீங்களே டைரெக்டா பிதாட்ட வரலாம் அப்படின்னு தான் சொல்றாரு சரிங்களா ஜான் போர்டீன் சிக்ஸ்டீன் ஒரே டியா உட்காந்து படிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு அந்நாளிலேயே நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நான் பிதாவிலும் இருக்கிறத நீங்க அறிவீர்கள் என்னாலே பரிசுதான் வரும் பொழுது அப்போ வந்து நீங்க என்னுடைய நாமத்தினால கேட்டு கேட்டுக்கொள்வீர்கள் நான் உங்களுக்காக பிதாவை வேண்டிக் நான் சொல்லலை ஏனென்றால் பிதாவே உங்களுக்கு பதில் கொடுப்பாரு என்ன நேசிக்கிறது போலவே பிதா உங்களை நேசிக்கிறாரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்றாரு அதுதான் அதுதான் கிரக்ஸ் ஆஃப் மேட்டர் ஜான் என்னன்னா என்ன பிதா நேசிக்கிறது போலவே நீங்களும் நேசிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்பதை பரிசுத்தாவின் உங்களுக்கு உணர்த்துவார் அதுதான் என்னது நீதி கண்டித்து உணர்த்துவார் நம்ம வேற ஏதாவது யோசிச்சுட்டு ஏசுட்ட இருக்கிற தைரியம் படி இல்லாம வேற விதமா பிதாவை வந்து தேவன் ஓ ஹூ அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணோம்னா பரிசு உட்காந்து கண்டித்து உணர்த்துவார் தே அப்பாட்ட இயேசு எப்படி போனாரோ அதே மாதிரிதான் நீ போனும் வேற மாதிரி மதத்தின் படி போகாத மதத்தின் படி போகாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாரான் இதை பத்தி நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு இது அடுத்த வாரம் நான் பேசுறேன் ஸோ பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார் அடுத்து என்னதுங்க நியாய தீர்ப்பு பாவம் உலகத்தே உலகத்துக்கு யாரு அவங்க அசுவாசியால் அவர்களுக்கு உங்கள்கிட்ட நீதியை குறித்து மூணாவது இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால் நியாய தீர்ப்புனா என்னதுங்க கொரோனா வரும் வெட்டுக்கிளி வரும் இது வரும் அது வரும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது பர்சுத்தாவினா கண்டித்து உணர்த்துகிறார் அப்படி இல்ல உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான் என்பதை குறித்து உங்களுக்கு உணர்த்துவார் சோ தேவன் இந்த உலகத்தின் அதிபதியை நியாயம் தீர்த்தார் அப்படின்ற சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுவார் இதெல்லாம் தான் யாருடைய வேலை பரிசுத்த ஆவியானவருடைய வேலை இத வந்து சொல்லிடுறாரு முன்னாடியே தம்பி நான் போறது உங்களுக்கு நல்லது நான் போனாதான் பரிசாணர் வர முடியும் பரிசா வந்தாதான் நான் எப்படி ராஜ்யத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேனோ அதே போலவே நீங்களும் ராஜ்யத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும் அவன் ஜட்ஜ் பண்ணப்பட்டிருக்கிறான் பிசாசின் கிரிகளை நீங்களும் அழிக்க முடியும் நீங்களும் வந்து தைரியமா பிதாட்டை கேட்க முடியும் பிதாட்டை கேட்டு சொல்யூஷன்ஸை கொடுக்க முடியும் ராஜ்யத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி எல்லாம் சொல்றாரு எல்லாம் இவ்வளவு எல்லாம் ஊன்னு கேட்டுட்டு அவனுங்களுக்கு எதுவும் புரியல ஏசு போய் மறிச்சிட்டாரு உயிரோட உயிரோட ஆனா இவங்க எல்லாம் இன்னும் எப்படி சில் இவரை நம்பி மறைச்சிட்டாரு போச்சு அவரை புதைச்சதோட இவங்க ராஜ்யத்தின் கனவும் புதஞ்சிருச்சு இப்படியே உட்காந்துருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா டபாலுன்னு உள்ள வந்தார் பூட்டிய கதவுக்குள்ள வந்துட்டார் பூட்டிய கதவுக்குள்ள வந்து என்ன பண்ணாரு வாங்க அப்போ சொல்ல ஒண்ணாம் அதிகாரம் மூணாவது வசனம் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் அப்போசுலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானசானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே ஆவியினாலே ஞானசானம் பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் சோ இயேசு நாற்பது நாள் உயிரோடு எந்திரிச்சியும் திரும்ப திரும்ப வராரு பாருங்க பூட்டி அறைக்குள்ள வந்து என் தொட்டு பாருங்கன்றாரு இது பண்ணி பாருங்கன்றாரு அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறாரு சாப்பிட்டு எல்லாம் காட்டுறாரு நான் ஒரு ஆவி இல்லை ஆஹ் நான் எப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வந்து மறிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப பரதேசில இருக்காங்க நம்புறீங்க எப்படியோ எங்கயோ இருக்காங்க நம்புறீங்க அந்த மாதிரி இல்ல பாருங்க சரீரம் உம் நீங்க வச்ச கல்லறையில வச்ச சரீரமே அதே சரீரம் தான் அதுக்காக தான் ஒரு ரெண்டு மார்க்க மாத்திரம் விட்டு வச்சிருக்கேன் அது இல்லைன்னா நான் வேற ஆள் நினைச்சுக்கீங்கன்னு சொல்லிதான் அந்த ரெண்டு மார்க்க மாத்திரம் விட்டு வச்சிருக்காரு பாருங்க போட்டு பாருங்க கையில போட்டு பாருங்க இதான மகிமடைந்த சரீரம் சாப்பிடுறாரு அவங்களோட தடக்குன்னு வரைகிறாரு அப்புறம் மீன் மீன் வறுத்து வைக்கிறாரு என்னென்னலாம் பண்ணி எவ்வளோ விதமான திருஷ்டாந்தங்கள் அவளோட நடந்து போறாரு பல மைல் ஜேர்னி எல்லாம் நடந்தே பேசிக்கிட்டே போறாரு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் காரியங்கள் எப்படி கிறிஸ்து பாடுபடணும்

அவருடைய உயிர் உயிர்த்தெழுதலின் நிஜம் அது எவ்வளவு உண்மை அப்படின்றத ப்ரூவ் பண்றாரு அப்புறம் ராஜ்யத்தை குறித்து பேசிட்டே இருக்கார் இது ரெண்டு மேட்ரை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கேன் ஹே நான் உயிரோட தான் இருக்கேன் நான் மறிச்சு மறிக்கல தான் இருக்கேன் தான் இருக்கேன் தேவனுடைய ராஜ்யம் 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 பேசிட்டே இருக்காரு இவங்க இன்னுமே இன்னுமே எதை பத்தி அவர் ராஜ்யம் பேசும்பொழுது என்ன பத்தி தான் யோசிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன் ஸோ சோ மட்டும் போகாதீங்க பரிசு உங்கள் உங்க மேல அப்படின்னு சொன்னாங்க ஏன் ஏன் இப்போ பத்தி பேசினாரு பரிசுத்தாவியனாலே பிசாசை துரத்தும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் வந்தது சோ தேவனுடைய ராஜ்யம் பர்சுத்தாவியன் மூலமா நீங்க சேர்ந்து சேர்படும் போது வர்றது பேர் தான் பரிசு ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்றாரு ஆனா புரியல இவங்களுக்கு என்ன இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க காத்திருங்கள் என்று கட்டளைட்டார் ஆறு அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்தில் ஆ ராஜ்யத்தை இஸ்ரேவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் பாருங்க இவரும் எத்தனையோ உயிரோடு இருக்கும் போது சொல்லினாரு புரியல அப்புறம் வந்து உயிர் திரும்ப உயிர் தெழுந்து வந்து சொல்றாரு அப்பயும் புரியல இவங்க மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் இஸ்ரேவேலின் ராஜ்யம் இஸ்ரேவேலுக்கு ராஜ்யத்தை இப்பயா திரும்பி திருவீர் அப்படின்னு உடனே வந்து என்ன சொன்னாரு அதற்கு அவர் பிதான பிதாவானவர் தன்னுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது இல்லை பர்சுத்தாவி திரும்ப சொல்றாரு உங்களிடத்தில் வரும் பொழுது தேவன் அவரை பத்து முப்பத்தி எட்டுல என்ன படிச்சோம் தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் சரிங்களா ஹோலி ஸ்பிரிட் அண்ட் பவர் என்ன பாருங்க உங்களிடத்தில் வரும் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து அப்படின்றது நீங்கள் பல நடைந்து யூதேயாவிலும் எருசிலேமிலும் பூமியின் கடைசி பயந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் யூ ஷேல் பி விட்னஸ் எதை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் இஸ்ரே ஆஹ் எதை குறித்து சாட்சி கொடுத்தாங்க நாலாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் கர்த்தராகிய இயேசுவின் தெழுதலை குறித்து அப்போ சிலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் சரிங்களா சோ நீங்கள் எனக்கு பூமியெங்கும் சாட்சிகளா இருப்பீர்கள் எதை குறித்து சாட்சி கத்தரினை சிறுசாட்சி அணித்திருக்கிறார் கத்திரனை சிறு சாட்சி அணித்திருக்கிறார் கத்திரிக்க சோத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த சாட்சி இல்லைங்க இது என்ன சாட்சின்னா நாலு முப்பத்தி மூணு சாட்சி சரிங்களா கர்த்தர் தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார் உயிர் தெழுதலை குறித்து வல்லமையாய் சாட்சி கொடுத்தார்கள்னா அவங்க சொன்னது மாத்திரம் இல்ல செஞ்சு காட்டினாங்க சொல்லுங்க செஞ்சு காட்டினாங்க சரிங்களா சோ ஏனென்றால் தேவனுடைய ராஜ்ஜியம் பேச்சிலே அல்ல அது பலத்திலே இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது இட் இஸ் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இட் இஸ் இந்த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அதுதான் தேவனுடைய ராஜ்யம் ஸோ தேவனுடைய ராஜ்யம் அவருடைய உயிர் தெழுதல் பர்சுத்தாவியனுடைய வல்லமை இதெல்லாம் பிரிக்கவே முடியாது பாருங்க பர்சுத்தாவியனுடைய வல்லமைனாலே தேவனுடைய உயிர் தெழுந்ததை உலகத்துக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறது தாங்க தட்ஸ் கிங்டம் அதுதான் ராஜ்யம் பூமியில வருகிறது அந்த உயிர்த்தெழுதலை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண 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 பிசாசின் கிரியைகள்லாம் அழிஞ்சிட்டே வரும் அழிஞ்சிட்டே அழிஞ்சிட்டே வரும் அழிஞ்சிட்டே வர 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 என்ன மூணு மேட்ரு கூடிட்டே வரும் பிசாசின் கிரியைகள் ஒரு பக்கம் என்ன செய்யும் பிசாசின் கிரியைகள் ஒரு பக்கம் என்ன செஞ்சிடும் அழிஞ்சிட்டே வரும் ரெடியூஸ் ஆகிட்டே வரும் கீழே இறங்கிட்டே வரும் இன்னொரு பக்கம் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்ன செஞ்சுட்டே வரும் ஏறிட்டே வரும் ஏறிட்டே வரும் ஏறிட்டே வரும் பொழுது என்ன நடக்கும் நான் சொன்னேன்ல மேசியா மேசியா வந்து அரசாழ்வார் அப்ப என்ன என்ன என்னென்ன எப்படி இருக்கும் அவருடைய ஆட்சி அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்னு சொன்னேன் நீதி நிறைந்த ஆட்சியா இருக்கும் அப்புறம் சமாதானம் நிறைந்த ஆட்சியா இருக்கும் அப்புறம் சந்தோஷம் நிறைந்த ஆட்சியா இருக்கும் இது மூணும் சேர்ந்ததுதான் என்னது தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம்ன்றது இது மூணு சேர்ந்ததுதான் ரோமர் பதினாலு பதினேழு தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது சோ நீதியும் சமாதானமும் பர்சுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் சரிங்களா பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் தான் தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது சோ தேவ குமாரர்கள் எழும்பி எழும்பி ஆஹ் இது ஸ்தாபிக்க 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 தேவனுடைய ராஜ்யம் வரும் இதுதான் ஆண்டவருடைய காரியம் தேவனுடைய பர்சுத்தாவினாலும் வல்லமினாலும் நீங்க நிரப்பப்படுவீங்கன்னு சொல்லி சோ அவங்க கூப்பிட்டு சொல்றாரு அவங்களுக்கு எதுவும் புரியல இதெல்லாம் எப்போ புரிய ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு வருஷத்தாவியனர் வந்த பொழுதுதான் சோ அவங்க போய் ஜெருசலேம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஏதோ வெயிட் பண்ண சொல்லியிருக்காருப்பா ராஜ்யம் வருமா எப்படி ராஜ்யம் வருதுன்னு பாப்போம் சொல்லி அப்படியே உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு என்ன எப்படி என்ன ஏதுன்னு தெரியல உட்காந்துட்டே இருக்காங்க அப்போ வந்து பெந்தே கோஸ்த் என்னும் நாள் வந்த பொழுது பெந்தே கோஸ்த் என்னும் நாள் சரிங்களா நல்ல கவனிங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் சீஷர்கள் வந்து பெந்தே கோஸ்த வந்து செலிப்ரேட் பண்ணல ஏன்னா அது வந்து யூதர்கள் செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க சரிங்களா இவங்கெல்லாம் மேல் வீட்டறையில இருந்தாங்க மேல் வீட்டறையில இருந்தாங்க சீஷர்கள் எல்லாம் பயந்துட்டு யூதர்கள்லாம் வந்து தேவாலயத்துல பெந்தை கோஸ்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க இந்த பெந்தை கோஸ்துன்றது என்னதுன்னா ஒரு பண்டிகை அந்த பண்டிகை வந்து பழைய பாட்டுல என்னென்னலாம் அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா அருப்பின் பண்டிகை அருப்பின் பண்டிகை முதற் பண்டிகை இது எல்லாமே பென்டெகாஸ்ட்டு குறிக்கக்கூடிய ஃபீஸ்ட் சரிங்களா ஃபீஸ்ட் ஆஃப் பென்டெகாஸ்ட் வந்து அருப்பின் பண்டிகை முதற்பலனின் பண்டிகை வாரங்களின் பண்டிகை ஃபீஸ்ட் ஆஃப் சரிங்களா ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் என்னென்னா வீக்ஸ் வீக்ஸ் ஆஃப் வீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வீக் ஆஃப் வீக்ஸ்னா என்னதுன்னா செவன் இன்டூ செவன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் சரிங்களா ஃபார்ட்டி நைன் டேஸ் முடிஞ்சு ஏழு வாரம் சரிங்களா ஒரு ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் ஸோ நாற்பத்தி நாள் முடிஞ்சு அடுத்த நாள் இருக்குதுங்களே ஐம்பதாவது நாள் அதுதான் பென்டே காஸ்ட் பென்டே காஸ்ட்னா என்னது பென்டே காஸ்ட்னா ஐம்பதாவது நாள் ஸோ செவன் வீக்ஸ் செவன் அதுதான் செவன் வீக்ஸ்ன்றது ஒரு பரிபூர்ணம் பாருங்களேன் ஒரு வாரம்ன்றது ஏழு நாள் ஸோ செவன் வீக்ஸ் முடிஞ்சு அடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் டே வருது பாருங்க அதுதான் இது பிப்டியத் எப்ப எப்படி ஆரம்பிச்சதுன்னா இந்த பெந்தே இது டே ஃப்ரம் பாஸ் ஓவர் பஸ்கா சரிங்களா பஸ்கா பண்டிகையிலிருந்து ஐம்பதாவது நாள் தான் என்னது பெந்தைகோஸ்து இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டார்கள் பஸ்காவின் மூலமாக ம் வஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது மூலமாக அவர்கள் இஸ்ரே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராங்க சரிங்களா அதுதான் ரெட்சிப்பின் அனுபவம் ஸோ அதுல இருந்து ஐம்பதாவது நாள் பெந்தை கோஸ்தே என்ன என்ன கொடுக்கப்பட்டது சீனாய் மலையில நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது டென் கமாண்ட்மெண்ட்ஸ் சரிங்களா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு பாவம் மூவாயிரம் பேர் என்ன பண்ணிட்டானுங்க சேர்த்துட்டான் முதல் பெந்தை கோஸ்தேல மூவாயிரம் பேர் செத்து போய்ட்டாங்க அது இருப்ப நடந்தது சீனாய்மலையில் நடந்தது மோசை மூலமா பஸ்கால இருந்து ஐம்பதாவது நாள் ஆனா ஏசு கிறிஸ்து பஸ் பஸ்காவாக அடிக்கப்பட்டு திரும்ப உயிரோடு இருந்து அப்புறம் ஐம்பதாவது நாள் பஸ்காவிலிருந்து ஐம்பதாவது நாளில் வந்து பெந்தை திரும்ப கொண்டாடுறாங்க எல்லாரும் நியாயப்பிரமாணம் கொடுத்ததை கொண்டாடிட்டு இருக்காங்க எங்க தேவாலயத்துல இவங்க மேல் வீட்டார எல்லாம் உட்காந்துருக்காங்க பயத்துல ஐயோ எப்ப ஏமா வந்து கதை தொட்டுவான் கொல்ல போறான்னு தெரியல இவரு ராஜ்ஜியம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீர் அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது ஒரு பெருங்காற்று வீசியது பெருங்காற்று வீசியது சரிங்களா காற்று வீசியது

அந்த ருவாக்ன்றது ஆவி அப்புறம் காற்று அப்புறம் சுவாச காற்று இது காற்று ஆவி சுவாச காற்று ஆவி இந்த மூணு வேர்டுக்கும் ஒரே வேர்டு தான் அதுதான் ருவாக் சரிங்களா சோ தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய காற்று தேவனுடைய சுவாச காற்று இது மூணு தான் இது மூணுத்துக்கும் ஒரே வேர்டு தான் அதுதான் என்னது ருவாக் ஸோ ஆதியிலே தேவன் வானத்தையும் வானத்தியம் பூமியும் சிரிச்சிருந்தார் பூமியானது ஒழுங்கின்மையுமா வெறுமையாக இருந்தது ஆழத்தில் இருள் இருந்தது அந்த வந்து ஜலத்தின் மேல் என்ன செஞ்சுட்டு இருந்தார் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் ப்ரூடிங் அந்த வேர்டு வந்து ப்ரூடிங் ஒரு ஒரு கோழி எப்படி வந்து முட்டை அடகாக்குதோ அந்த மாதிரி பரிசுத்தாவினர் என்ன பண்ணிருந்தாரா ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு கிரியேஷனல் ஆக்டிவிட்டி நடக்குதோ சரிங்களா நல்லா கவனிங்க ஒரு சிருஷ்டிப்பின் கிரியை நடக்கிறதோ அங்கெல்லாம் பரிசுத்தாவியானவர் காற்றாக வருகிறார் ஓ பரிசுத்தாவியானவர் காற்றாக வரும் பொழுது சிருஷ்டிக்கப்படுகிறது ஸோ தேவன் வந்து மனுஷனை உண்டாக்குனார் தேவன் மனுஷனை உண்டாக்கி மண்ணிலிருந்து உண்டாக்கி அப்படின்னு ஊதினாரு ஊதுனனால அவன் என்ன ஆனான் ஜீவ ஆத்மா ஆனான் லிவிங் சோல் சரிங்களா லிவிங் சோல் ஜீவ ஆத்மா ஆனான் மண்ணிலிருந்து மனிதன் மனிதனுடைய சரீரம் உருவாக்கப்பட்டது ஊதினாரு போது அவன் என்ன செஞ்சான் ஜீவ ஆத்மா ஏசு கிறிஸ்துவும் ஊதுறார் பாருங்க யார் மேல ஊதுறாரு வந்து யோவான் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் ஏசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போலவே நல்லா கவனிங்க என்ன சொல்றாரு ஏசு உயிரோடு எழுந்திருச்சு சீசர்கள் பன்னெண்டு பேரை பார்த்து சொன்னாரு பிதா என்னை அனுப்பினது போலவே ஜஸ்ட் ஆஸ் ஃபாதர் சென்ட்மி பிதா என்னை அனுப்பினது போலவே ஆ பிதா எப்படி அனுப்பினாரு எப்படி அனுப்பினாருங்க எப்படி இயேசு பறந்தார் ஏசு மாம்சத்தின்படி பரவாமல் மனுஷனுடைய சித்தத்தின்படி பெறவாமல் இரத்தத்தினாலே பெறவாமல் தேவனாலே பிறந்தார் அப்படிதான் அனுப்பப்பட்டார் சரிங்களா ஆவினாலே அனுப்பப்பட்டார் ஆவினாலே நிரப்பப்பட்டார் ஆவினாலே நடத்தப்பட்டார் ஆவினாலே தெய்வனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்தினார் என்னை அனுப்பினது போலவே பிதா என்னை அனுப்பினது போலவே நானும் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மீது ஊதி என்னன்னு சொல்றாரு ஜீவாத்மா இல்ல இப்ப சரிங்களா மண்ணிலிருந்து உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு மனிதன் ஜீவாத்மா ஆனான் சரிங்களா ஆனா ஏசு ஊதி என எதை பெற்றுக்கொள்ள சொல்றாரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சோ நான் சொன்னேன் சுவாச காற்று தேவனுடைய காற்று ஆவி இது மூணு மூன்று இதுதான் ரூவா ஸோ பன்னெண்டு பேர் மேலே ஊதுறாரு ஊதிட்டு சொல்றாரு பசங்க பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் சொல்றாரு திரும்ப நீங்க போய் என்ன செய்யுங்க வெயிட் பண்ணுங்க சரிங்களா அது ஃபர்ஸ்ட் ஒரு டோஸ் கொடுத்தாரு ஆனால் ஃபுல்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட் சரிங்களா எப்படி ஏசு கிறிஸ்து எப்படி ஏசு கிறிஸ்து வந்து பர்சுத்தாவினாலே பிறந்தார் ஆனால் ஒரு பர்சுத்தாவின நிரம்புகிற ஒரு அனுபவம் வந்ததில்லை ஆஹ் யோவான்னால வந்து ஸ்நானம் பெற்று வெளியே வரும் பொழுது பர்சுத்தான இறங்குறார் ஸோ அது வந்து பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பன்னெண்டு பேர் இவங்க தான் சபை சபையோடைய ஃபர்ஸ்ட் யூனிட் யார் இந்த பன்னெண்டு பேர் தான் அப்படின்னு அவங்கள உயிரோட உண்டாக்குறார் சரிங்களா பர்சுத்தாவியனாலே உண்டாக்கி ஊதி அவங்கள போய் சொல்றாரு நீங்கள் வெயிட் பண்ணுங்க பர்சுத்தாவினர் உங்களை மேலே உங்கள் மீது வருவார் ஹி ஷெல் கம் அப்பான் யூ ஹி செட் ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட் நவ் ஹி செட் ஹி ஷெல் கம் அப்பான் யூ ஸோ ரிசீவிங் ஹிம் இன் அஸ் அண்ட் அப்பான்ஸ் ஆர் டூ டிஃபரெண்ட் திங்ஸ் ஹி இஸ் இன் அஸ் ஃபார் அஸ் ஹீ இஸ் அப்பான்ஸ் ஃபார் அதர்ஸ் அப்படிதான் பில் ஜான்சன் சொல்றார் அவர் நமக்குள்ளே இருக்கிறது நமக்காக இருக்கிறார் நம் மீது வருகிறது மற்றவர்களுக்காக வருகிறார் சோ அவர்களை குறித்து சாட்சியா இருக்கணும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சியா இருக்கணும் அப்படின்னா ஒரு பர்சுதாவினர் நம் மீது வருகிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும் அதுதான் பெந்தை கோசையின் அனுபவம் நமக்குள்ளாய் தங்கி இருக்கிறது வந்து நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறது இது ரெண்டும் முக்கியமான ஒரு காரியம் பாருங்களேன் சோ அதை சொல்லிட்டு நீங்க போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அப்போஸ்ல ரெண்டாம் அதிகாரத்துல என்ன நடக்குது பெந்தை கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு அல்லாமலும் அக்கினமயமான நாவகளைப் போல பிரிந்திருக்கும் நாவல் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது சோ இப்போ வந்து வெந்தை கோஸ்தே என்னும் நாள் அப்படின்னு அந்த இது அது என்னன்னு சொன்னேன் ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ் முதற் பலன் சரிங்களா ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் முதற் பழத்தின் அது வந்து பண்டிகை ஸோ இந்த நூத்தி இருபது பேர் பசுத்தாவியினால் நிரப்பப்பட்டது ராஜ்யத்தின் முதற் முதற் பலன் நல்லா கவனிக்க இந்த முதற் பலன்றது என்ன தெரியுமாங்க ஒரு முழு ஒரு முழு வயல் நிலத்தில் வந்து விதைக்கிறாங்க விதைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த அறுவடை காலத்துக்கு முன்பாக கொஞ்சம் அறுவடை காலத்துக்கு முன்பாக சில சில இடங்கள்ல வந்து தானியம் ஏற்கனவே வந்துடும் அந்த அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் சரிங்களா முதற் பலன் அதை எடுத்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்பாங்க ஆண்டவரே இதை நீங்க இதை கொண்டு வந்தீங்க இந்த முதற் பலனை கொண்டு வந்தவர் முழு அறுவடையும் கொண்டு வருவீர் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் நன்றி செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்துறது தான் இந்த என்னது முதற்பளி முதற்பலனின் பண்டிகை முதற்பலன் வந்தா என்ன அஷூரன்ஸ்னா முதற்பலன் வந்தா கண்டிப்பா அறுவடை நிச்சயம் அறுவடை நிச்சயம் முதற்பலன் இருந்தா அறுவடை நிச்சயம் சொல்லுங்க எல்லாரும் வாயதிருந்து முதற்பலன் இருந்தால் அறுவடை நிச்சயம் இஃப் தேர் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் தென் ஹார்வெஸ்ட் இஸ் ஷூர் அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டோடைய உடைய இது முதற்பலன் இருந்தால் அறுவடை நிச்சயம் சோ பெரும் அனுபவம் நூத்தி இருபது பேருக்கு நடந்தது ஒரு முதற் அனுபவமாயிருந்தது நடந்ததும் நடந்ததும் அது ஒரு முதற் அனுபவம் இது எதை குறிக்கிறது என்றால் இன்னும் வருகிற ஒரு அறுவடையை குறிக்கிறது நல்லா கவனிங்க இந்த இந்த இது இருக்கு பாருங்களேன் இதுதான் வந்து பெந்தை அனுபவம் அதுல சபை வந்து சபை நிரப்பப்படுகிறது பாருங்க பிறக்கிறது சபை பிறக்கிறது ராஜ்யம் ராஜ்யம் வந்து வெளிப்படுகிறது அது வந்து இனாகரேஷன் பென்டிகாஸ்ட் என்னதுங்க பெந்தை கோஸ்த் கோஸ்ட் என்பது இனாகரேஷன் சோ ராஜ்யத்தின் திறப்பு விழா சரிங்களா திறப்பு விழா தான் எது பெந்தை கோே நூத்தி இருபது பேரு பரசுத்தாமி பெற்று போய் வல்லமையாய் வந்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொன்னார்கள் சாட்சி சொன்னார்கள் இல்ல ப்ரூவ் பண்ணாங்க தி இருக்கிறார் என்பது என்ன செஞ்சாங்க வெளிப்படையா காட்டினாங்க அந்த இதே வந்து ஆதி அப்போசிலர்கள் காலம் வந்து அது என்னது ராஜ்யத்தின் திறப்பு விழா சரிங்களா ஏன் ஏசு அப்பதான் பரமேறி இருக்காரு ஏசு என்ன என்னருங்க பரமேறியிருக்காரு அசென்ஷன் நான் போல ஊற்ற முடியாதுன்னு அண்ட் போரிங் அவுட் ஆஃப் ஸ்பிரிட் மார்க்ஸ் த இனாகரேஷன் ஆஃப் த கிங்டம் சோ தேவனுடைய இயேசுனுடைய பரமேறுதலும் பரிசுத்தாவினர் ஊற்றப்படுகிறதும் எதை குறிக்கிறதுனா ராஜ்யத்தின் ஆரம்பத்தை குறிக்கிறது நல்லா கலவீங்க நிறைய பேரு நினைச்சுக்கிறாங்க இயேசு இனிமேல வந்து வந்து எங்கேயோ உட்காருவாரு ஏதோ ஒரு சேரை போட்டு உக்காருவாரு அப்பதான் ராஜ்யம் ஆரம்பிக்கும்னு சொல்லி இல்லைங்க இயேசு வந்து உன்னதங்களிலே ஏறி எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இன்னைக்கு சீசருக்கு ஈக்குவலான ஒரு சேர் வந்து இஸ்ரேலில் போட்டு உட்காரல ஏசு சரிங்களா சீசர் ரோமர்ல உக்க ரோம்ல உட்காந்துருக்கேன் நான் இஸ்ரேல உட்காந்துருக்கேன் இல்ல எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட சிங்காசனத்திலே அவர் வீட்டிருக்கிறார் சோரி சரிங்களா அந்த சிங்காசனத்துல வீட்டு இருந்துட்டு பர்சுத்தாவியானவரை பொருந்திருந்தார் பிதாவின் வாக்கு தத்துவமாகிய பர்சுத்தாவியானவரை புளிந்தருளி தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிற வேலையை தொடங்க ஆரம்பித்தார் எக்லிசியா மூலமாக சோ இனாகரேஷன் ஆஃப் த கிங்டம் ஹாப்பிண்ட் சரிங்களா ஆனா இப்ப எதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா கன்சமேஷன் ஆஃப் த கிங்டம் கன்சமேஷன் ஆப் த கிங்டம்க்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கன்சமேஷன் ஆஃப் த கிங்டம் என்ன ராஜ்யத்தின் நிறைவேறுது சரிங்களா நிறைவு விழா என்னதுங்க தொடக்க விழா திறப்பு விழா இப்ப நிறைவு விழாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கன்சர்மேஷன் ஆஃப் த கிங்டம் இந்த நிறைவு விழா நடந்த உடனே என்ன பண்ணுவாராம் ஒன்று குருந்தியர் பதினஞ்சாம் அதிகார் இருபது கிறிஸ்துவோ மறைத்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற்பலன் ஆனார் நல்லா கவனிங்க முதற்பலன்னா என்ன சொன்னேன் அறுவடை நிச்சயம்னு சொன்னேன் முதற்பலன்னா அறுவடை நிச்சயம் மரித்தூர்ல எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலன் ஆனார் சரிங்களா ஏசு உயிரோட இருந்துச்சாரு இயேசு மாத்திரமா உயிரோட இருந்துச்சார் ஏசு உயிரோட இருந்துச்சு பிறகு ஒரு கூட்டமே உயிரோடந்திருச்சாங்க சோ இந்த ரெண்டாம் வருகை வந்த பிறகுதான் தான் கல்லறை புழக்கும் அப்புறந்தான் வெளியே வர முடியும் அப்படின்றதே கிடையாது ஏன்னா இரண்டாம் வருகை இயேசுடைய மரணத்தை மேற்கொள்றது இல்லை ஏசுடைய உயிர் தெழுதல் தான் மரணத்தை மேற்கொண்டது அதனால தான் கல்லறைகள் திறக்கப்பட்டது சரிங்களா அதை நம்ம நிறைய நேரம் மறந்துடுறோம் அந்த வசனத்தை அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால ஃப்ரீயாக விட்டுறோம் அட்லீஸ்ட் படிக்கவாது செய்வோம் நம்மளேனாலும் பரவாயில்ல படிக்கவாது செய்வோம் மத்தியும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பதுல இருந்தே இயேசு ஏசு மறுபடியும் மகாசித்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது கல்லறைகளும் திறந்தது இதெல்லாம் எப்ப என்னைக்கே சாவுக்கே அவர் மரணத்தினால் மரணத்தை ஜெயித்தார்னா சும்மா இல்லைங்க மரணத்தினால் மரணத்தை ஜெயித்தாருனா அவர் மறிச்ச உடனே கல்லறைகள்லாம் திறந்துச்சு நித்திரை அடைந்த அநேக எழுந்திருந்தது அவர் உயிர் பின்பு ஐம்பத்தி மூணு கடையில மூணு நாள் போயிருக்கு பாருங்க பாவம் பாய பிள்ளைக வந்து அப்படியே டப்பாக்குள்ளே உட்கார்ந்து தானுங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தானுங்கன்னு தெரியல உயிரோட வந்துட்டாங்க ஆனா அவர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் ஏன் ஏன்னா இதுதான் நம்ம இருபது ஒண்ணு பதினஞ்சு இருபதுல படிச்சுல கிறிஸ்துவோ மரித்தூர்லேருந்து எழுந்து நிறந்த முதற் பலனானார் அவர் தான் ஃபஸ்ட் ஃப்ரூட் சரிங்களா அவரு தான் அதனால இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க மூணாவது நாள் அவர் கல்லறையை விட்டு வெளியே போன உடனே இவங்க எல்லாம் கல்லறையை விட்டு வெளியே வெளியேட்டாங்க சரிங்களா அதுதான் வந்து மேகம் அவரை ஏற்றுக்கொண்டதுன்னு வருது இல்லை அதுதான் இவங்கதான் அந்த மேகம் சரிங்களா மேகம் போன்ற திருநாள் சாட்சிகள் சோ அவர் வந்து ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொண்டு பரமேறுறாங்கல்ல சோ இவர் இவரும் அந்த ஒரு கூட்டமும் பரமேறி போறாங்க பாருங்க மகிமடைந்த சரீரத்துல அதுதான் முதற் பலன் சோ முதற் பலன் என்ன சொல்லுது அறுவடை வருது என்டையர் பீல்டுல நடக்கும் கொஞ்சம் பேருக்கு நடந்தது என்டயர் பீல்டுல நடக்கும் அப்படின்னு சொல்லுது அதுதாங்க முதற் பலன் முதற் பலனா இருந்தது சரிங்களா டே ஆஃப் இது மூணும் என்னது முதற் பலனா இருந்தது என்னன்னு சொல்லுது அறுவடை வருதுன்னு சொல்லுது நல்லா கவனிங்க உடனே எல்லாரும் என்ன நீங்க சொல்றீங்க அறுவடை எப்போ வரும் அறுவடை வந்து அவருடைய வருகையில தான் வரும் அவருடைய வருகையில் தான் வரும் வருகையில் தான் ஓகே தொடர்ந்து படிப்போம் மனுஷனால் மரணம் உண்டானது போல மனுஷனால் உயிர் உயிர்த்தொழுதலும் உண்டாயிற்று உண்டாகும் இல்லை மறித்தோறுதலும் உண்டாயிற்று ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் மனுஷனால் உயிர் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று மனுஷனால் மறித்தோரின் தெழுதல் உண்டாயிற்று உண்டாகும்ல உண்டாயிற்று உம் ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல நல்லா கவனிங்க ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவன் அவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் முதற் பலனானவர் கிறிஸ்து நல்லா கவனிங்க முதற் பலனானவர்கள் பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் ஓகேங்களா அதன் முடிவு உண்டாகும் நல்லா கவனிங்க அதன் பின்பு முடிவு உண்டாகும் அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவரு இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் வரமேறு பிதா ராஜ்யத்தை மனுஷகுமாரனுக்கு ஒப்பு கொடுத்தார் இருக்கு சரிங்களா யோ தானியல் ஏழாம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம் அதை குறிச்சு நிறைய பார்த்தோம் சரிங்களா த சன் ஆஃப் மேன் கம்மிங் ஆன் கிளௌட்ஸ் அப்படின்னா என்ன ஆஹ் மேங்கள் மீது வருகிறதுனா என்ன எங்க எங்க இருந்து எங்க எந்த டைரக்ஷன் அதெல்லாம் நான் சொன்னேன் நாவல்னா போன மெசேஜஸ் எல்லாம் படிங்க சோ பரமேறுதல்ல ராஜ்யம் இயேசுவின் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டது திரும்ப வரும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க திரும்ப வந்து வந்துதான் ராஜ்யத்தை ஆரம்பிப்பாருன்னு ஆனா இங்க பைபிள் என்ன போட்டிருக்குன்னா திரும்ப வந்து ராஜ்யத்தை பிதா கையில ஒப்பு கொடுப்பாரு சோ கன்சர்மேஷன் ஆஃப் த கிங்டம் முடிவு இனாகரேஷன் எப்ப அசன்ஷன் டே ஆஃப் பென்டிகாஸ்ட் சரிங்களா அசன்ஷன் டே ஆஃப் பென்டிகாஸ்ட்ல இனாகரேஷன் ஆஃப் த கிங்டம் முடிவு வந்து ஒப்பு கொடுப்பாரு சோ அசென்ஷனுக்கும் நல்ல கவனிங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இது ஆரம்பம் இது முடிவு நிறைவு விழா இது ரெண்டுத்துக்கும் இடையில என்ன நடக்குது கவனிங்க எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியதே பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் சோ இவர் இனா இனாகரேஷன்ல போய் உட்காந்தாருல உட்காந்த போது பிதா என்ன சொன்னாரான் நீ வலது பாசில் உட்காரு சகல சத்துருக்களையும் உன்னுடைய பாதபடி ஆக்கி போடுவேன் சகல சத்துருக்களையும் பாதபடி ஆக்கி போடுவேன் பரி பரிகரிக்கப்படும் கடைசியா உன் பாது கீழே வர சத்துரு என்னது மரணம் அப்படின்னு சொல்லி சரிங்களா இது நடந்த பிறகு தான் அவர் என்ன செய்யணும் வந்து ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கணும் சோ நல்லா கவனிங்க நீ அது வரைக்கும் உட்கார்ந்து இருக்கணும் அது வரைக்கும் ஆளுகை செய்யணும் இது க இது இந்த மரணம் காலு கீழே வர வரைக்கும் நீ திரும்ப போக கூடாது மரணம் காலு கீழே வந்த பிறகுதான் நீ திரும்ப போகணும் ராஜ்யம் முடிவடையும் நீ ராஜ்யத்தை நீ வந்து என்ன செய்யலாம் என் கையில திரும்ப பேக்ல குடுக்கலாம் அது வரைக்கும் நீ ஆளுகை செய்ய வேண்டியதே அப்படின்னு உட்கார வராம இருக்காரு அப்படின்னா எல்லா சத்துருக்களும் பாதபடியா ஒவ்வொரு சத்துருவா பாதபடியாக எப்படி பாதபடி ஆகுறது சத்துருக்களை பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் சோ தேவகுமாரன் பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வெளிப்பட்டார் ஆனா இப்ப எதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா தேவ குமாரர்கள் வெளிப்பட சரிங்களா என்னை அனுப்பினது போலவே நான் உங்களை அனுப்பினேன்னு சொன்னார்ல அந்த மாதிரிங்க ஹுயோஸ் குமாரர்னா ஹுயோஸ் ஹுயோ தீசியா சரிங்களா பிரெசன்டேஷன் ஆஃப் சன்ஸ் ஓ முதிர்ந்த குமாரர்களை வெளிப்பட செய்வது அந்த முதிர்ச்சி அடைந்த தேவனுடைய குமாரர்கள் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து கற்ப வேதனை படுகிறது சரிங்களா முதற் பலனாய் ஏ பர்சுத்தாவியான ஒரு பொழிந்திரளப்பட்டார் சோ நல்ல கவனிங்க உம் 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 நாம் நாம் இப்ப தேவகுமாரர்களா இருக்கோம் எப்படி நாம் மறுபடி பிறந்தது எப்படி நாம் மறுபடியும் பிறந்தது யாரால யாரால ஆவியினாலே பிறந்திருக்கிறோம் சரிங்களா ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அந்த மறுபடியும் அகெய்ன் பான் ஃப்ரம் அகெயின்றதை என்னன்னு சொல்லலாம் பான் ஃப்ரம் அபவ்னு சொல்லலாம் மேலிருந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியிலே தான் மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம் அதுக்கடுத்து என்னது ஆவியிலே நிரப்பப்பட்டிருக்கிறோம் சரிங்களா வி ஆர் ஃபில்டு பை த ஸ்பிரிட் யூ ரிமம்பர் பான் ஃபில்ட் லெட் ரேஸ்ட் மூணு எழுதுனேன் அந்த நாலு பாயிண்ட் எழுதுனேன்ங்களா பான் பிறந்தது ஃபில்ட் அப்புறம் லெட் நடத்தப்படுகிறது அப்புறம் இயேசு கடைசில எழுப்பப்பட்டார் ஆவினால் தேவகுமாரர்களுக்கு ஏன்னா ஸோ நான் மறுபடியும் ஆவியிலே மறுபடியும் ஆவினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம் ஆவினாலே நடத்தப்படணும் ஆவினாலே நடத்தப்படணும் மெச்சாரிட்டிக்குள்ள முதிர்ச்சிக்குள்ள ஆவினாலே நடத்தப்படணும் இங்கதான் ப்ராப்ளம் பாருங்க இங்கதான் வந்து எல்லாம் நெப்பியோசாவே மாட்டிக்கிட்டு இருக்காங்க நெப்பியோசா மாட்டிட்டு இருந்தா என்ன பண்ண முடியாதான் கலாத்தியர் நாளாதிகாரத்துல பிள்ளையானவன் நெப்பியோசா இருக்கும் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை அவனால என்ன செய்ய முடியாது சுதந்திரத்தை ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ நமக்காக ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்குது அந்த சுதந்திரத்துக்கு தான் ஆவியானவர் என்னவா இருக்கிறாரா அதை மாத்திரம் படிச்சிருவோம் எபேசியர் ஒன்னாம் அதிகாரம் ஆஹ் பதினாலாம் வசனம் பதிமூணு பதினாலு ரெண்டு சேர்த்து பிடிப்போம் நீங்கள் உங்கள் ரிப்பின் சுவிசேஷமாக சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசனபோது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பர்சுத்தாவியில் ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் யூ ஹவ் பின் சீல்டு முத்திரை போடப்பட்டீர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார்

பருத்தாவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் ஊற்றப்பட்டிருக்கிறார் சுதந்திரத்தின் அச்சாரமாய் ஊற்றப்பட்டிருந்தாலும் ராஜ்யமானது சபையானது எக்லிசியாவானது என்ன செய்ய வேண்டியது வேண்டியிருக்கு முதிர்ச்சி அடைய வேண்டியது இருக்கு சோ ராஜ்யம் தொடங்குகிறது ராஜ்யம் வளருகிறது மார்க்கு நாலு தேவனுடைய ராஜ்யமானது இருபத்தி ஆறு இருபத்தேழு தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்திலே நிலத்திலே விதையை விதைக்கிறான் அவரு வந்து அது அந்த விஜய் விதைதான் ராஜ்யம் இயேசுவன் மூலமாக விதைக்கப்பட்ட விதை சரிங்களா அவர் தூங்கி பகலிலே விழுத்திருக்க அது அவருடைய மரணம் உயர்த்தத பத்தி போட்டிருக்கு அவருக்கு தெரியாத விதத்திலே முளை முளைத்து நல்லா கழிங்க ஃபர்ஸ்ட் முளை தான் சரிங்களா பிளேடு அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு முளைத்து முளையும் பின்பு கதிர் ரெண்டாவது என்னது கதிர் மூன்றாவது கதிரிலே நிறைந்த தானியம் சரிங்களா கதிரிலே நிறைந்த தானியம் செக் சாரி செகண்ட் வந்து ஹெட் ஃபர்ஸ்ட் பிளேட் செகண்ட் த ஹெட் தென் த கிரெயின் வித் ஃபுல் ஹெட் ஃபுல் கிரெயின் வித் ஹெட் சரிங்களா பிளேட் ஹெட் தென் ஃபுல் கிரெயின் வித் ஹெட் முளை கதிர் கதிரிலே தானியம் அப்புறம் என்ன நாலாவது ஒரு ஸ்டேஜ் பயிர் விளைந்து அறுப்பு காலம் அறுப்பு காலம் அது என்னது அறுவடை ஹார்வெஸ்ட் சரிங்களா போர் ஸ்டேஜஸ் என்னது கணுக்கால் அளவு கணுக்கால அளவு அப்புறம் முழங்கால் அளவு அப்புறம் இடுப்பளவு அப்புறம் ஆலம் இந்த கணுக்கால் அளவு முழங்கால அளவு இடுப்பளவு இது மூணுமே வந்து தண்ணி வந்து இன்னும் டேக் ஓவர் பண்ணல பாருங்க இருக்கு தண்ணி இருக்கு ஆனா ஓகே தண்ணியில நம்ம நிக்கிறோம் அவ்வளவுதான் தண்ணி நம்மள டேக் ஓவர் பண்ணி ஜல்லுன்னு தூக்கிட்டு போறதுதான் நீச்சல் ராஜ்யம் இது வந்து ஆரம்பம் சரிங்களா விதையாய் வந்தது சரிங்களா இந்த லெவல் அதுதான் என்னது நல்லா கவனிங்க முதற் பலன் உயிர்த்தெழுதிலும் சீஷர்கள் அவர்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அதெல்லாம் ராஜ்யத்தின் முதற்பலன் சரிங்களா ஃபஸ்ட் லெவல் ஆஃப் த கிங்டம் இப்போ ரெண்டாயிரம் வருஷம் போயிருக்குங்க ஆனா எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா மெச்சோரி லெவல் மெச்சோரிட்டி லெவல் கூடணும் மெச்சோரிட்டி பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறது இது என்னது பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற அனுபவங்கள் ஸோ நீச்சல் ஆலம்னு ஒரு லெவல் இருக்கு பரிசுத்தாவினாலும் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு லெவல்ல சபை வரும் அப்படி வரும் பொழுது அது வந்து அறுப்பு காலமா இருக்கும் அது அறுப்பு காலமா இருக்கும் அந்த அறுப்பு காலம் வந்து உயிர்த்தல் வல்லமையினுடைய மகா வெளிப்பாடாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது தான் இயேசு திரும்ப வராரு ஸோ இயேசு ஏன் இவ்வளோ நாள் வராமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா வந்து திரும்ப ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்குல்ல ராஜ்யத்தை ஆரம்பிச்சிட்டார் கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆனால் ராஜ்யம் பெருசாகணும் குளோரியில பெருசாகணும் கன்சர்மேஷனுக்கு தான் திரும்பி வருவார் முடிவு விழாக்கு தான் வருவார் சரிங்களா ஆரம்ப விழாக்கு போனார் முடிவு விழாக்கு திரும்பி வருவார் சரிங்களா ஸோ எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வருவாருன்னு போட்டிருக்கு சி நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம வந்து பரலோகத்துக்கு போக ஆண்டவர் நம்மளை ரெடி பண்ணிருக்காருன்னு சொல்லி அப்போசிலர்கள் ஏமாறித்தார்கள் அப்போசிலர்கள் மாதிரி ஏமாறுத்தாங்கன்னா அவங்க இந்த லெவல்ல இருந்தாங்க பிளேட் லெவல்ல இருந்தாங்க பிகினிங் ஆஃப் த கிங்டம் மேனிஃபெஸ்டேஷன் அப்போ தான் ராஜ்யம் முளைக்குது சரிங்களா அப்பதான் ராஜ்யம் முளைக்குது ஸோ அவங்க அந்த பிளேட் லெவல்லே அவ்வளோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவங்க சரிங்களா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூப்பரா வளானாங்க அருமையா சூப்பர் பிகினிங் கொடுத்தாங்க ஸ்கோரை வந்து திரும்ப வந்து நம்ம சேஸ் பண்றோம் பாத்தீங்களா ஒரு டார்கெட் செட் பண்ணிருக்காரு ஒரு டார்கெட் இருக்கு அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூப்பர் ஓப்பனிங் கொடுத்தாங்க அவுட் ஆயிட்டாங்க அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அவங்க வேற லெவல்ல விளாடுறாங்க அந்த லெவல்ல எதுக்காக விளாண்டாங்க நம்ம எல்லாம் அவுட் ஆறக்கா விளாண்டானுங்க சரி அவங்க அவுட் ஆயிட்டானுங்க அவுட் ஆயினா எதுக்கு போய் எங்க உட்காடுறாங்க பெவிலியன்ல உட்காடுறாங்க பெவிலியன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு படம் பாடம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இப்ப இதுதான் கிரிக்கெட் கிரவுண்ட் பாருங்க கிரிக்கெட் கிரவுண்ட் கட்டும் போது ஸ்டேடியம் கட்டினாங்க இங்க எல்லாம் சேர் எல்லாம் இருக்குது இங்க எல்லாம் உட்காந்து பாக்குறதுக்கு இது இருக்குது அப்புறம் பெவிலியன் எல்லாம் கட்டிருக்காங்க சரிங்களா அதெல்லாம் ஓகே ஆனா அதுல வந்து பெயர்ல வந்து ஏசி ரூம் இருக்கும் வந்து ஜன வேலைக்காரன் இருப்பான் வந்து ஜூஸ் கொடுப்பான் அப்படியே ஜில்லு இருக்கும் இதெல்லாம் பண்ணலாம் அப்படியே இப்படியே டிவில பார்க்கலாம் இது பண்ணலாம் ப்ராப்ரலி கால் கூட அமுத்தி விடுவாங்க அமுத்தி விடுவானா இருக்கும் ஆனா இந்த ஹோல் இதை பில்ட் பண்ணதுக்கே காரணம் வந்து பெவிலியன்காக இல்லை 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 எதுக்காக இங்கே நடுவில் இருக்கிற பிச்சு பாருங்க இங்கேதான் மேட்ரு தான் வந்து கேம் விளாடணும் தான் கேம் விளாடுறாங்க இதை பார்க்கறக்கு தான் இங்கே எல்லாரும் உட்காந்துருக்காங்க அதை பார்க்கறதுக்கு தான் வந்து பெவிலியன்லையும் உட்காந்துருக்காங்க இப்போ இங்கே ரெண்டு பேட்ஸ்மேன் இருக்கானுங்க நினைக்கிறேன் அவன் வந்து ஏதோ ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் அவுட் ஆகிட்டு போய் பேவிலியன் உட்காந்துட்டானுங்க இப்போ அடுத்தடுத்து வந்துட்டானுங்க இப்போ ஒரு ஏழாவது பேட்ஸ்மேன் எட்டாவது பேட்ஸ்மேன் இருக்கான்னா அவன் வந்து இன்னும் ஒரு ஒரு டார்கெட் அடிக்க வேண்டியது இருக்கு வின்னிங் ஷாட் அடிக்க வேண்டியது இருக்கு அத பத்தி யோசிப்பானா இல்லனா ஒவ்வொரு ஓவர் முடிஞ்ச உடனே நடுவில் வந்துட்டு எப்படா பெவிலியன் போலாம் இங்க ஒரே வெயிலா இருக்கு ஒரே இதா இருக்கு இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு இங்க ஒரே கொரோனாவா இருக்கு வெட்டி கிளியா இருக்கு எப்படா வந்து பெவிலியன் போலாம் அப்படின்னு பேசுவானாட் அடிக்கிறக்கா வச்சிருக்காரு அவர் ஆளுகை கேப்டன் வந்து உட்காந்துருக்காரு சரிங்களா கேப்டன் வந்து உட்காந்துருக்காரு அவரு வந்து விளாண்டு விளாண்டு அவரு விளாண்டு விளாண்டு முடிச்சிட்டாரு அவர் இன்னிங்ஸே முடிச்சிட்டாரு அவர் உட்காந்துருக்காரு அவரும் தான் உட்காந்துருக்காரு ஆனா எதுக்காக உட்காந்துருக்காரு ஒருத்தன் வந்து வின்னிங் ஷாட் அடிப்பான் அப்படின்னு தானே உட்காந்துருக்காரு ஆஹ் அப்படி வின்னிங் ஷாட் அடிக்கும் போது என்ன ஆகும் பெவிலியன்ல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க இவங்க எல்லாருமே எங்க ஓடி வராங்கன்னா ஸ்டேஜுக்குள்ள ஓடி வராங்க கிரவுண்டுக்குள்ள கிரவுண்டுக்குள்ளே கிரவுண்டுக்குள்ள ஓடி வந்து அடிச்சவங்களோட சேர்ந்து என்ன செய்றாங்க விக்டிரிய செலிப்ரேட் பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் சரிங்களா பவுலிய சத்தான் பேத்ரிய சத்தான் பவுலிய சத்துரா இன்னும் இது ஒரு ரெண்டாயிரம் வருஷம் நடக்காத காரியம் கோபம் செத்துட்டார் ஐயோ எல்லாரும் செத்துட்டாங்க ரொம்ப ரொம்ப உண்மைதான் யாரும் இப்ப ஒண்ணு அவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்கன்னு சொல்ல செத்துட்டாங்க ஓகே செத்துட்டானுங்கன்றனால நம்மளும் ராஜ்யத்துல வந்து அடுத்த லெவல் போகாம அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை சத்ருன்னு போட்டிருக்கு மரணம் சத்ருன்னு போட்டிருக்கு சத்ருவ சத்ரு மாதிரி ட்ரீட் பண்ணு வியாதிய சத்ரு மாதிரி ட்ரீட் பண்ணு வறுமையை சத்ரு மாதிரி ட்ரீட் பண்ணு என்ன சொல்லியிருக்காரு உம்முடைய ராஜ்யம் பூமியில வருவதாக பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு போட்டிருக்கு ஸோ வெரி கிளியர் டார்கெட் இஸ் கிளியர்லி செட் கன்ஃபியூஷனே இல்ல முன்னூத்தி இருபத்தி மூணு எடுக்கணுமா இருபத்தி நாலு எடுக்கணுமா தெளிவா போட்டிருக்காங்க இதுல வரலோகத்தில் செய்யப்படுறது போலும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும் அதனால தான் நான் வந்திருக்கேன் அதனால தான் பண்ணதெல்லாம் பண்ணேன் புலிந்திருக்கேன் பரிசுதாவினார் இப்போ ஊற்றி இருக்கிறேன் உனக்குள்ள இருக்கிறார் அந்த சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார் சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார் இப்ப இயேசுவை நாள் என்ன பண்ணாரு என்ன என்னன்னு வாசிக்கிறோம் ஏசு பரிசுதாவினார்னால் நிரப்பப்பட்டார் அப்புறம் வழிநடத்தப்பட்டார் அப்புறம் பிறந்தார் நிரப்பப்பட்டார் வழிநடத்தப்பட்டார் நடத்தப்பட்டார் கடைசியில் எழுப்பப்பட்டார் சரிங்களா சோ அவரை அனுப்பினது போலவே நம்ம அனுப்பியிருக்காருன்னா என்ன அர்த்தம் அதே ஆவியான தான் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால பிறகுமாள் தேவனாலே பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்னு படிக்கிறோம் ஆவினாலே பிறந்தது ஆவியா இருக்கும் படிக்கிறோம் அது மாத்திரமல்ல ஆஹ் ஒன்னு குருந்தர் பதினஞ்சாம் அதிகாரம் சரிங்களா பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து படிக்கிறேன் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்திலிருந்து முந்தின ஆதாம் சரிங்களா என்னங்க முந்தின ஆதாம் முந்தின ஆதாம் ஜீவ ஆத்மா ஆனான் முந்தின ஆதாம் ஆனா அப்படின்னு களிமண் மீதுல ஊதினாரு களிமண்ல ஊதுனனால அவன் என்ன ஆனா ஆத்மா ஆனான் சரிங்களா பிந்தின ஆதாமோ சரிங்களா நல்லா கவனிங்க பிந்தின ஆதாமோ எப்படி இருக்கார் உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார் உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார் உயிர்ப்பிக்கிற ஆவிங்க நல்ல கவனிங்க இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பதுனாலே அவருடைய சரீர மறுரூபமாக்கப்பட்டதுனாலே அவர் எப்படி இருக்கிறாருனா இப்ப உயிர் பிக்கிற ஆவி லைஃப் கிவிங் ஸ்ப்ரிட் ஆதாம் நல்லா கவனிங்க ஜீவ விருச்சத்தை எடுத்து சாப்பிட்டு அவன் வந்து வெறும் ஜீவ ஆத்மாவா இருந்திருக்க மாட்டான் உயிர்ப்பிக்கிற ஆவியாய் மாறியிருப்பான் தேவன் வந்து மனுஷனை வெறும் ஜீவ ஆத்மாவோடு இருக்கணும்ன்றக்காக உண்டாக்கல ஜீவ ஆத்மான்றது கிரியேட்டட் லைஃப் உயிர்ப்பிக்கிற ஆவி அப்படின்றது வந்து ஜோயே அன்கிரியேட்டட் லைஃப் சரிங்களா இது வந்து கிரியேட்டட் லைஃப் அண்ட் பியோஸ் ஜீவ ஆத்மா அது வந்து கிரியேட்டட் லைஃப் ஜீவ லிவிங் சோல் அவ்வளவுதான் லிவிங் பீயிங் இ வாஸ் அ லிவிங் பீயிங் ஆனா ஜோயே தட் இஸ் அன்கிரியேட்டட் லைஃப் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆதாம் விழுந்த இடத்துக்கு ஏசு திரும்ப கொண்டாரு ஐயையோ சுவிசேஷமே புரியாம பேசுறீங்க ஆதாம் கிட்ட சில மேட்ரு இல்லவே இல்லைங்க என்ன மேட்ரு இல்லைன்னா ஜோயே விழுகிறதுக்கு முன்னாடியே ஸோயே இல்லை அவர்கிட்ட அவர் வெறும் வெறும் ஜீவ ஆத்துமாவாதான் ஜோயை வந்து அவன் வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியா அவங்க மாற்றி இருக்கும் அது வந்து ஜீவ விருச்சத்தில் இருந்தது தான் சாப்பிடாம விட்டுட்டார் தலைவர் மரணத்துல சாப்பிட்டார் சரிங்களா இப்ப பிந்தின ஆதாம் எப்படி வந்தாரு இருந்து வரல இருந்து இறங்கி வந்தாராம் கவனிங்க ஹவ் ஸ்பிரிச்சுவல் தி நேச்சுரல் அப்படின்னா என்ன ஆ ஆவியானதும் ஆவியானதும் முதல்ல வரல முந்தி கொள்றது இல்ல மாம்சமானது முதல்ல முந்தி கொள்றது அது வந்து அப்படி வந்துருச்சு மேன் வாஸ் த டஸ்ட் ஆஃப் தி ஏர்த் நல்லா கவனிங்க முதல் மனுஷன் எங்க இருந்து வந்தானா புழுதியிலிருந்து வந்தானா செகண்ட் மேன் இஸ் லார்ட் ஜெகோவா இரண்டாம் மனுஷன் சரிங்களா இரண்டாம் மனுஷன் கர்த்தராகிய எகோவா எங்க இருந்து வந்தாரு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் சரிங்களா முதல் மனுஷன் மண்ணிலிருந்து வந்தான் இரண்டாம் மனுஷன் எங்க இருந்து வந்தாரு சரிங்க அவரும் சரீரத்தோட வந்தாரு நல்லா கவனிங்க ஆதாமும் தான் இருந்தாரு ஆஹ் ஏசும் தான் இருந்தாரு ஆனா ஆதாம் வந்து என்ன என்ன என்னன்னு சொல்றோம் இவன் வந்து மண்ணிலிருந்து வந்தவன் அப்படின்னு சொல்றோம் ஆனா இவர் சரீரத்துல இருக்காரு ஆனா இவரை எப்படி சொல்றோம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவன் சொல்றோம் ஏன் இவர் மாம்ச சித்தத்தினால பிறக்கல புருஷனுடைய சித்தத்தினால இருக்குல ரத்தத்தினால பிறக்கல தேவனால் பிறந்தார் இதனால தான் அவர் எங்க இருந்து வந்தாருன்னு சொல்றோம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்னு சொல்றோம் நல்லா கவனிங்க the first one made from dust புழுதியிலிருந்து ஏற்படுத்தப்பட்டவன் has a race of people just like him அவனை போலவே புழுதியிலிருந்து வந்த மக்கள் புழுதி மக்கள்னு இருக்காங்க சரிங்களா புழுதியிலிருந்து வந்தவங்க புழுதி மக்கள்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு ஆனா who are also made from dust the one sent from heaven பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவரோ ஹேஸ் ரேஸ் ஆஃப் ஹெவன்லி பீப்புள் ஹூ ஆர் ஜஸ்ட் லைக் ஹிம் அவரை போலவே பரலோகத்திலிருந்து வந்த ஒரு மக்கள் கூட்டம் ஒன்று உண்டு புழுதியிலிருந்து வந்த புழுதி கூட்டம் எப்படி இருக்கிறதோ பரலோகத்திலிருந்து வந்த பரலோக கூட்டம் பரலோக மக்களை அந்த அவரை போலவே ஒரு கூட்டம் உண்டு ஒன்ஸ் வி கேரி த லைக்னஸ் ஆஃப் த மேன் ஆஃப் டஸ்ட் எப்படி புழுதியின் மனுஷனின் சாயலை தரித்தோமோ பட் நவ் லெட் அஸ் கேரி த லைக்னஸ் ஆஃப் த மேன் ஆஃப் ஹெவன் பரலோக மனுஷனுடைய சாயலையும் தரிப்போம் அப்படின்னு போட்டிருக்கு தரித்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி நிறைய டிரான்ஸ்லேஷன்ல ஃபியூச்சரா போட்டிருக்கு அது அரேமிக்ல பாத்தீங்கன்னா அது ஃபியூச்சராவும் போடலாம் பிரசென்டாவும் போடலாம் பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல பிரசென்டா போட்டிருக்கு லெட் அஸ் கேரி த லைக்னஸ் ஆஃப் மேன் ஆஃப் ஹெவன் சோ இருந்து வந்தவர்கள் புழுதியின் மாம்சத்தை வந்த புழுதியிலிருந்து வந்தா புழுதிக்கு போனாய் புழுதியிலிருந்து வந்தா புழுதிக்கு போனாயினே போயிட்டாங்க ஆனா இனி நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம்னா ஆதாமுக்கு இல்லாத ஒரு மேட்டர்ல பங்கு பெற்றிருக்கிறோம் ஜோயேவில் பங்கு பெற்றிருக்கிறோம் மனுஷ மனுஷனுடைய சித்தத்தினால் அல்ல புருஷனுடைய சித்தத்தினால் அல்ல தேவனாலே பிறந்திருக்கிறோம் அல்ல கவனிங்க நீங்க தேவனாலே பிறந்திருக்கிறீர்கள் நித்திய ஜீவனை உடையவர்களா இருக்கிறீர்கள் ஏற்கனவே நித்திய ஜீவனை உடையவர்கள் இருக்கீங்கன்னு ஒன்னு ஒன்னு யோவான் அஞ்சாம் அதிகாரத்துல நாம வாசம் சரிங்களா பதினோராறம் வசனம் பன்னெண்டாம் வருசனம் இருபதாம் வசனம் ஆஹ் போன வாரம் தெளிவா படிச்சோம் இல்லன்னா நீங்க படிங்க திரும்ப ஆஹ் ஜோயவை உடையவர்களாக இருக்கிறோம் எப்படி ஆதாமின் சாயலை தரித்தோமோ முந்தின ஆதாமின் சாயலை தரித்தோமோ இப்பொழுது பிந்தின ஆதாமின் சாயலையும் தரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பர்சுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா அந்த நீங்க இந்த சாயல தரிச்ச நீங்க பர்லோகத்தில் இருந்து வந்தவருடைய சாயிலும் தரிக்க வேண்டும் நீங்களும் உயிர்ப்பிக்கிற ஆவியாய் மாற வேண்டும் முழுவதுமாய் விழுங்கப்பட வேண்டும் என்பதற்கு அச்சாரமாகத்தான் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் எப்படி பிறந்தோமோ ஏசு பிறந்தாரோ அதே மாதிரி நாமும் ஆவியில பிறக்க பிறந்திருக்கிறோம் எப்படி இயேசு ஆவியில் நடத்தப்பட்டாரோ நாமும் நடத்தப்பட வேண்டும் ஏனென்றால் ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய குமார்களா இருக்கிறார்கள் என்று ரோமர் ஹெட்ல படிக்கிறோம் அதை மாத்திர ரோமன் சொல்ல சொல்லல இன்னொன்னு போட்டிருக்கு என்னது அதை மாத்திரம் படிச்சு முடிப்போம் ரோமர் ரோமர் எட்டு பதினொன்னு சரிங்களா அன்றியும் இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு நல்லா கவனிங்க சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை சரீரங்களையும் என்ன பண்ணுவார் உயிர்பிப்பார் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எப்படி எதுக்கு உங்களுக்குள்ள இருக்கிறாரா சாவுக்கு ஏதுவான செத்த இல்லை சரிங்களா இது தேர்தல் பத்தி போடலங்க வந்து சாவுக்கு ஏதுவான அழுகி போன சரீரம் அவங்களுக்கு உயிர்தெழுதல் இருக்கு தெழுதல் உண்டு ஆனால் அந்த தெழுதல் எப்ப நடக்கும்னா அதுக்கு முன்னாடி சரீரத்திலே மரணத்தை மேற்கொள்ளுகிற ஒரு சந்ததி எழும்ப வேண்டும் அந்த சந்ததி பர்சுத்தாவியினால் நிரப்பப்பட்ட சந்ததியா இருக்கும் முழுமையடைந்த சந்ததியா இருக்கும் முதிர்ச்சி அடைந்த சந்ததியா இருக்கும் அறுவடையை கொண்டு வருகிற சந்ததியா இருக்கும் அப்படிப்பட்ட சந்ததி சா அவங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை என்ன செய்யும் ஆவியானவர் உயிர்ப்பிப்பார் சரிங்களா செத்த சரீரம் இல்ல சாவுக்கு ஏதுவான சரீரம் அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கும் பொழுது நம்மளும் என்ன செய்யறோம் மண்ணானவருடைய சாயலை அணிந்தது போலவே சாயலையும் அணிவோம் அப்படின்ற காரியம் என்ன செய்யும் நிறைவேறும் சரிங்களா நல்லா கவனிங்க நான் வந்து நம்முடைய சரீரம் மகிமை அடைந்த பிறகுதான் ஏசு வருவார் அப்படி சொல்லல நல்லா கவனிங்க தப் தப்ப புரிஞ்சுக்காதீங்க நம்முடைய சரீரம் அடைந்த பிறகுதான் ஏசுவ வருவார் அப்படி சொல்லலை இயேசு வரும்போதுதான் சரீரம் மகிமைப்படும் அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை வச்சுக்குவோம் ஆனா அதுக்கு முன்னாடி மகிமை வாய்ப்பே இல்லைன்னு கிடையாது அதுக்கு முன்னாடி மகிமை அடைஞ்சதுன்னா ஈனோக் மாதிரி எளியா மாதிரி நீங்க அங்க போயிருவீங்க சரிங்களா வாய்ப்பு இல்லைன்னு கிடையாது ஆஹ் வாய்ப்பு எல்லாம் இருக்கு ஆனால் ஃபுல்லா கிராண்ட் லெவல்ல நடக்கிறது வந்து உயிர்த்தெழுதல் அப்ப இல்லைன்னா அவருடைய வருகையில உயிரோடு இருக்கிறவர்கள் இது ஆனா உயிரோடு இருக்கிறவர்கள்ன்றதுல வந்து ஒரு 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 இன்னொரு ஒரு குவாலிஃபை குவாலிஃபைங் இருக்கு எவ்வளோ ஒருத்தன் அப்படின்னு கிடையாது உயிரோடு இருக்கும் நாமும் அப்படின்னு இருக்குல்ல அந்த உயிரோடு இருக்கும் நாமும் ஏன்னா சிலர் மறிப்பதில்லை சரிங்களா இதோ ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் சிலர் மறிப்பதில்லை வி ஷால் நாட் ஆல் ஃபாலோ அப்படி ஒரு சந்ததி இருக்குங்க அவங்க மரணத்தை மேற்கொள்ளுகிற சந்ததியா இருப்பாங்க அந்த மேற்கொள்ளுகிற சந்ததி எழும்பும் பொழுதுதான் ராஜ்யம் வந்து என்னது ஃபுல் கிரெயின் ஹார்வெஸ்டுக்கு போகுது அது கண்டிப்பா நடந்தே ஆகும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஆவியானவருடைய வேலை இயேசுனுடைய வேலை பிதானுடைய வேலை அப்படிப்பட்ட சந்ததியை கண்டிப்பா எழுப்புவார் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல அப்படிப்பட்ட ஒரு சந்ததி உயிர்த்தெழுதின் வல்லமையிலே ஆப்ரேட் பண்ற ஒரு சந்ததி கண்டிப்பா எழும்பும் சரிங்களா அந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசமா இருக்கிறார் சிம்பிளா சொல்றது என்னன்னா சத்ருவை சத்ரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் சத்ரு கடைசி பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மறணம்னா சத்ரு சத்ரு மாறிட்டுமான சத்ரு ஆசீர்வாதம்லாம் சொல்லாது வந்து புழுக்கமா இருக்கு டயர்டா இருக்கு வந்து வெயில் மண்டையை புலக்குதுன்றனால பெவிலியன் கோடி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து தோத்துரும் டீமே ஓ சோ என்டயர் டீம் ஜெயிக்கணும்னா எவனாவது நின்று விளையாடணும் நின்று விளையாடணும் அப்படின்னு சொல்லிருக்கல அந்த நின்று விளையாடுற ஒரு சந்ததி இருக்கு அந்த நின்று விளையாடுற சந்ததி இந்த ரோமன் ஜெயிட்ல அவனை அனுபவபூர்வமாய் அனுபவிப்பார்கள் என்பதே சரிங்களா இதற்காக தான் பரிசு தாயினர் ஊற்றப்பட்டார் பரிசுத்தாவின் அவர் இன்னும் பூமியில கிரிய செஞ்சுட்டு வருகிறார் இன்னும் அவ் அந்த தண்ணி வந்து அந்த அப்படியே நிரம்பிகிட்டே வருது கணக்கால் அளவு முழங்கால் அளவு ஒரு நீச்சல் ஆலயத்துக்குள்ளாக ஒரு ஹார்வெஸ்ட் ஹார்வெஸ்டை கொண்டு வருகிற அறுவடையை கொண்டு வருகிற ஒரு அசைவு வரும் ஓ இந்த பெந்தைக்கோஸ்தான் நாளின் நாளிலும் நாம் ஜெபிக்க வேண்டியது அதுதான்

முழு அறுவடையும் கொண்டு வருவதற்காக நீர் வந்திருக்கிறீர் இந்த பூமியிலே முதற் பலனை கொண்டு வந்தவர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக அந்த மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்க ஓ உலகா உலகளாவிய விதத்திலே ஒரு அசைவு ஒரு அசைவு ஒரு அசைவு நீங்க சபையின் மூலமாய் கொண்டு வருகிறக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உயிர் தெழுந்த வல்லமை அந்த சந்ததி மூலமாய் வெளிப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அதற்கேற்ற முதிர்ச்சியும் அதற்கேற்ற இருதயத்தின் முதிர்ச்சியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியா சூப்பிக்கிறோம் அதற்காக உங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டது உங்களுடைய சரீரம் பிற்கப்பட்டது எந்த சுதந்திரத்திற்காக உம்முடைய நீர் விளக்கம் செலுத்தினீரோ அந்த சுதந்திரத்தின் முழுமையை பெற்றுக் ஒரு சந்ததியா எங்களை மாற்றும்படியா சூப்பிக்கிறோம் உங்களுடைய ரத்தம் எங்களை கழுவுகிறபடியால் நன்றி எங்களை நீதிமான்களாக இருக்கிறபடியால் நன்றி இயேசு எப்படி பிதாட்ட தைரியமா போனாரோ அதே தைரியத்தோடு எங்களை போகச் செய்கிற இந்த ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் பிற்கப்பட்ட உடைய சரீருக்காக நன்றி ஊற்றப்பட்ட ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த ஆவியானவரையில நடத்தப்படுகிற குமாரர்களாய் எழும்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக இயேசுவின் மூலமாய் ஜூபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 கொடுங்க எப்படி இதுல வந்து முதற் பலன் அறுவடை அப்படின்ற காரியங்கள் இருக்கிறதோ விதைப்பிலே கண்டிப்பா அப்படி இருக்கு சரிங்களா நாம் விதைக்கிறோம் அதிலே முதற் பலனும் உண்டு அறுவடையும் உண்டு நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் பார்த்த எல்லாம் சபை பார்த்த ப்ராஸ்பரிட்டிலாம் முதற் தான் பார்த்துருக்கு வருகிற காலங்களிலே அறுவடையை காண் ப்ராஸ்பரிட்டிலையும் அந்த இது எல்லாமே எல்லா லெவல்லையும் ட்ரூ இந்த ட்ரூத் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையும் உண்மையா இருக்கும் ஸோ உங்களுடைய விதைகள் நீங்கள் உறங்கினாலும் உறங்காத விதைகள் அறுவடை கொண்டு வரும் அதனால நாம் கொடுப்போம் உற்சாகமாய் கொடுப்போம் உதார்த்தவமாய் கொடுப்போம் தேவனை நம்புவோம் அவரே இருக்கிறார் காட் பிளஸ் யூ